இன்றைய மெசேஜ் கணக்கு கேட்கும் கர்த்தர். Today's message is God who asks account. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:23-24. Matthew's Gospel, chapter 18, verses 23 and 24. எப்படியினில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்கத் தொடங்கினபோது 14,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. The kingdom of heaven is likened unto a certain king who would take account of his servants. ஒரு ராஜா தன் ஊழியக்காரரிடத்திலே கணக்கு கேட்டானா? A king asked account of servants. அது அவனுடைய சிந்தையிலே இருந்துகொண்டே இருந்தது. That was what in his mind. அப்படி அவன் கணக்கு பார்க்கத் தொடங்கினபொழுது 14,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். When he took account like this, they brought a person who owed him 10,000 talents. கடனைத் தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால் அவனுடைய எஜமான் ராஜா அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடனைத் தீர்க்கும்படி கட்டளையிட்டான். Because he had no means to pay the debts, the king asked him to sell himself and his wife, his children, all that he had and pay them a debt. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாள விழுந்து வணங்கி, "ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எப்படியாயினும் நான் சீக்கிரமாய் கொடுத்துத் தீர்க்கிறேன்" என்று சொன்னான். Then that servant fell down and worshipped him, saying, "Lord, have patience with me and I will pay thee all." இன்னைக்கு உலகத்திலே புரிஷன் தன்னுடைய மனைவினிடத்திலே கணக்கு கேட்கிறார். Today, in this world, husband is asking accounts to his wife. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே கணக்கு கேட்கிறார். Parents are asking accounts to their children. ஒரு கம்பெனி தன்னுடைய வேலைக்காரனுடத்திலே கணக்கு கேட்கிறது. And the company is asking the account of laborers. ஒவ்வொரு மனிதனுடைய வருமானத்துக்கும் மனிதர்கள் கவர்மெண்டுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. For every income a man is having, he should pay in accounts to the government. அதுபோல இந்த வரிஷத்தின் கடைசிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Even so, at the close of this year, we, all the children of God, had to give our accounts to God. இன்றைய மெசேஜ் கணக்கு கேட்கும் கர்த்தர். Today's message is God who asks account. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார் என்று ஒரு பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பாடியிருப்பீர்கள். You would have heard of a song which says, "The Lord who asks account will come." அந்த கடைசி கணக்கு கேட்கறதுக்கு முன்பாக இந்த தூதின் வாயிலாக உன்னிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் கணக்கு கேட்க விரும்புகிறார். When he, before he should ask the final account, through this message, the Lord wants to count you and me. ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Every man should give his account to God. இங்கே வந்திருக்கிற நாமும் கூட கணக்கு ஒப்புவிக்க நீமிக்கப்பட்டுருக்கிறோம். We, all of us who have come here, are intended to give the account to God. என்னுடையது, எனக்குறியது, நான் எப்படியும் அதை செயல்படுத்த எனக்கு உரிமை உண்டு என்றெல்லாம் நாம் நம்முடைய குடும்பத்திலே மற்றவர்கள் மத்திலே பேசலாம். In our family, in the midst of the others, we can say that this is mine and this belongs to me and nobody has the right over it. உன்னுடையது என்று ஒன்றும் கிடையாது. நீ வரும்பொழுது நிர்வாணியாய் வந்தாய், போகும்பொழுது நீ நிர்வாணியாய் போவாய். You have nothing to claim of your own because you have come naked and you will go back naked too. உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் கர்த்தர் கொடுத்த பிச்சை. The life the Lord has given you, that it is the arms of the Lord. நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. Our times are in the hands of God. அவருடைய இரக்கம் நமக்கு நாட்களை கூட்டிக் கொடுத்துக்கொண்டு வருகிறது. His mercies are adding us days. ஆனபடினால் ஒவ்வொருவரும் நம்முடைய கணக்கை கொடுத்தே தீரக்க வேண்டும். Therefore, every one of us should pay our account. ஒரு சிலருக்கு இங்கே கணக்கு கேட்கிறார், ஒரு சிலருக்கு ஓட்டத்தை முடித்த பின்பு கணக்கை கேட்கிறார். For some, he is asking the account while they are yet living, but for some, he is asking the account after they finish the race. முதலாவது அவர் ஒரு ராஜா. Firstly, he was a king. அவருடைய காரியங்களுக்கு நஷ்டம் வரவே கூடாது. There should nothing come at loss at what is in his hands. அவர் தன்னுடைய காரியங்களிலே நஷ்டம் வர அனுமதிக்க மாட்டார். அதற்கு கணக்கு பார்க்கக்கூடிய ஜனங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். He will not allow anything what he has to be at loss and he has kept people to account for it. தானியலின் புஸ்தகம் 6:2 நாம் கண்ண ஒரு விசை பார்க்கும்பொழுது. Book of Daniel, chapter 6, verse 2. அங்கே என்ன சொல்லப்பட்டுருக்கிறது? What it said there? ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். The princes have been ordained that they may take accounts to them that the king should have no damage. 120 தேசாதிபதிகளும் அவர்கள் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி கணக்கைப் பார்த்துக்கொண்டே வரவேண்டும். The 120 princes should look at the accounts that the king should have no damage. தேசத்திலே பலவிதமான வருமானங்கள் உண்டு.
There are many incomes of the land. பலவிதமான தேவைகள் உண்டு. There are many needs too. பல பாதிப்புகள் உண்டு. And many effects too. பல லாபகரமான சூழ்நிலைகள் உண்டு. There are places of where there are many gains. இப்படி பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் இந்த 120 தேசாதிபதிகளை வைத்து நஷ்டம் வராதுபடி கணக்கை பார்த்துக்கொண்டே அந்த ராஜா வந்தான். Having all this also the king kept had 120 princes who should see that there should be no loss. நாமுங்குடன் நம்முடைய வருமானத்தில் பயங்கரமான கணக்கு காட்டுகிறோம். Even we are showing so much of accounts of our income. தப்பு கணக்கு காட்டுகிறவர்கள் உண்டு. We are showing false accounts. Income tax கட்டுகிறவர்கள் உண்டு என்று சொல்லிவிட்டு நாம் அதுக்குறிய கணக்கு வேறு விதத்தில் காட்டுகிறோம். Saying that we have to pay the income tax, we are showing the accounts in a different way. நம்முடைய பணத்தை வேறு விதங்களில் திருப்பி வரிகட்டாமல் தப்புவிக்க என்னென்ன வழி உண்டோ அவளவுதீ நாம் கற்று வைத்திருக்கிறோம் கற்றுக்கொடுக்கிறார்கள். We are diverting our money into different angles that we might not pay the income tax and we are taught by it. ஆனால் தேவன் அப்படி அல்ல தேவனுடத்திலிருந்து இந்த கணக்கு கொடுக்கிற விஷயத்தில் ஒருவனும் தப்பிக்கொள்ள இயலாது. But God is not like that. Nobody can escape in paying accounts to God. கத்தர் உன்னடத்திலும் என்னடத்திலும் கணக்கு கேட்கும்பொழுது சரியான ஆதாரத்தோடு கேட்பார். அப்பொழுது நமக்கு ஒன்றும் தெரியாமல் நாம் மாட்டிக்கொள்வோம். When the Lord is asking accounts to us, he will ask with definite things and we will be caught by it. பரலோக ராஜ்யம் என்பது தன்னுடைய ஊழியக்காரத்திலே கணக்கு பார்த்த கத்தருக்கு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. The kingdom of heaven is like an unto a certain king who would take account of his servants. ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும்பொழுது சகலத்தையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த மனிதனடத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்துவிட்டு அந்த தேவன் எப்பொழுதோ வந்து கணக்கு கேட்கவில்லை. ஒவ்வொரு நாளும் வந்து அவர் கணக்கு பார்த்துக்கொண்டே வந்தார். When the Lord had given the dominion to man in Genesis, he said, he gave rule over everything and asked him to have dominion, but he came every day to ask the accounts and not once in a way. ஆண்டவர் வந்து வருஷ கணக்கில வந்து கடைசில வந்து கணக்கு கேட்கிற கத்தர் அல்ல. அது கிருபையின் காலம். God is not asking the accounts at the close of the year, that is the period of grace. ஆனால் அன்றைக்கு தேவன் என்ன செய்தார் தெரியுமா? But what did the Lord do then? ஒவ்வொரு நாளும் அந்த பகலின் குளிச்சியான வேலையிலே அவனைக் காண வந்தார். Every day at the cool of the day, he used to come to see him. இதில் மறைந்திருக்கிற சத்தியம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வளர்ச்சியை கணக்கு பார்த்துக்கொண்டே வந்தார். The truth which is hidden in this is the Lord saw his growth every day. அவனுடைய தன்மை, அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய வீழ்ச்சி எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டே வந்தார். All his aspects of growth and his falling down, he counted for everything. அப்படி ஒரு நாள் வந்தபொழுது அவன் அந்த தன்மையிலே இல்லை. Like this, when he came one day, he was not found in that state. உடனே அவனை நியாயந்திருத்து அந்த தன்மையிலிருந்து கணக்கைப் பார்த்து வெளியே தள்ளிவிட்டார். Immediately he judged him, saw his accounts and pushed him off from that position. இதிலிருந்து என்ன விளங்கிக்கொள்ளுகிறோம்? From this, what do we understand? என்னைக்கு தேவன் கணக்கு பார்க்கிறாரோ அன்றைக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட் உண்டு. When the Lord will see his accounts, there is a judgment that day. இன்னைக்கு அனேகருக்கு கணக்கு பார்க்கவில்லை என்கிற தைரியம் இருக்கிறார். Today many of them have the courage that is not looking into accounts. ஏனென்றால் அவர் தூரதேசத்துக்கு போயிருக்கிறார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் என்கிற நிச்சயம் நமக்கு இல்லை. இன்னும் நாட்கள் போகும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு அனேகருக்கு இருக்கிறது. Because he's gone to a far off land and we do not have the understanding that he will come soon to see the accounts. பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரிலும் தேவன் கணக்கு கேட்டார் என்பதுதான் சத்தியம். Dear beloved, the Lord asked accounts from Adam and Eve that day, that's the truth. என்னுடைய வார்த்தையை மீறிவிட்டாயா? Have you transgressed my word? நான் சொன்ன வார்த்தைக்கு நீ அடிபணியவில்லையா? Did you not obey to the word which I command? அவர் கணக்கு பார்த்தபொழுது அவன் மகிமையை இழந்திருந்தான். When he saw the accounts, he had lost his glory. ஒன்றை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும். என்றைக்காவது ஒரு நாள் தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். You should understand one thing, one day the Lord will account us. ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு ஏதென் தோட்டத்திலே கணக்கு பார்க்க வந்த தேவன் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் சபிக்குள்ளே வந்தால் நம்மில் எத்தனை மேர் நிலைத்திருப்போம்? The Lord who came to Eden every day to ask accounts, if he should come to the church to ask account of us, how what will be our state? எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். The Lord will ask account for every man. அவன் பாவியா இருந்தாலும், பரிசுத்தவனா இருந்தாலும், பரதேசியா இருந்தாலும், அரதேசியா இருந்தாலும் நிச்சயமா தேவன் அவனுடத்தில் கணக்கு கேட்பார். Whether he be a sinner or a saint or a pilgrim or a stranger, the Lord will definitely ask account to him. தானியேல் ஐந்தாம் அதிகாரத்திலே பெல்ஷாத்சாரிலே கர்த்தர் கணக்கு கேட்டார். Daniel chapter 5, the Lord accounted Belshazzar. அவனுடைய கணக்கு கேட்கும்பொழுது அன்றைக்கே அவனுடைய கணக்கு முடித்தார். When he was accounted, the Lord closed his accounts that day. நான் உன்னை நிறுத்துப் பார்த்தேன், சரியில்லை. இன்றைக்கு உன்னை ராஜ்யத்துக்கு முடி உண்டாக்குகிறேன். I have weighed thee and I saw that you are not in your balance and therefore I judge your judgment. அந்த இரவு அவன் கொலை செய்யப்பட்டான். It was that night he was killed. இதிலிருந்து என்ன விளங்கிக்கொள்ளுகிறோம்? What do we understand from this? பரிசுத்தவானிடத்திலும் கர்த்தர் கணக்கு கேட்பார். பாவியினிடத்திலும் கணக்கு கேட்பார். The Lord will account both the saints and the sinners too. ஆனால் பழையர்ப்பாட்டிலே எப்படி என்றால்? But in the Old Testament. ஒவ்வொரு நாளும் திடீரென்றும் அவர் கணக்கு கேட்டார். In the every day the Lord will ask his accounts suddenly. ஒவ்வொரு நாளும் கணக்கு கேட்டார். He asked every day. ஒரு சிலருடைய சடுதியிலே கணக்கு கேட்டார். And suddenly he asked accounts. ஆனால் புதியர்ப்பாட்டில் என்ன நடக்கிறது? But in the New Testament what happens? இரக்கம்.
A mercy. Dayavu. And said the mercy. Needy apurumai. And long suffering. Ippidipattu kaariyengal nimittam namukka kanakukkakaradu nenjitruke extend manikittae varar. And because of these things the Lord is extending our accounts. Oru vela andha kiruvai kudutha konjan thakupidichiruvana. Maybe if grace is added to him will he get along? Oru message kettavunne konjan clear aidvana. After hearing a message will he be cleared? Oru abishayakam kadaitha avan konjan sariyaidvana. If he should get an anointing will he become right? Ippidi namukku time kuduthukittae varar. Like this God is adding time to us. Anathidiyinna kanakukkaetpa. But suddenly he'll ask accounts. Andha kanakunna enna namudhey ootthatha mudipar. That accounts is he will finish a race. Pastor Joel avril solumbuludhe. When Pastor Joel is saying. Eppoladu namudhey paper cleara arukkunubar. Always our paper should be clear. Yeah, paper cleara arukkunu. Kavan avr thirinu kooptarana paper cleara arna nee engupiduva. Alaha eliparu salathukupoyiduva. When he calls us suddenly if our paper is clear you will go to the resting place. Paper clear liya avladha kayvidappattu oru sunnalai ana undu mudivu sambhavikam ana padalathil poyi nee viluvai. If the papers are not clear then you have to be judged and but there will be an end but you will go to hell. Andha tharutharunkum kanakukkaetkappattadu andha aishwaryavanukkum kanakukkaetkappattadu. To the poor and to the rich man there was an account asked. Oruvanukku kanakukkaetkumbulathu tharutharunukku avundey paper clear arundiche aishwaryavanukku avundey paper sariyillamal irundha. When the poor man was accounted his papers were clear but to the rich man the papers were not clear. Anavala raja eppoladu kanakukkaetka avarku urimai undu. Therefore the king always has authority to ask accounts. Raja kanakukkaetkumbulathu namudhey kanakke nam samarpikka nam kadamipattirukkara. When the king is asking accounts we have to pay our accounts. Avar raja nam uuliyargal. He is the king we are his servants. Apriyana uuliyakaranu onne jibba potavanna uuliyakaranu oru arivu namakkule irukkara. If it is the servants then we think that people who are dressed in jibba are servants. Leviyaragamam 25:55 parkumbulathu. Leviticus 25 verse 55. Isravel egipthilirundhu porappadappadina ennudaiya janangal ellarume ennudaiya uuliyargal. All the people who set out from Egypt are my servants. Isravel egipthilirundhu porappatta isravelar anevarume ennudaiya uuliyakkarar. All the children of Israel who set out from Egypt are my servants. Apriyana enna artham? That means what's the meaning? Paavathilirundhu vidudalayakappatta ovvoruvarum devanudaiya uuliyakkararkal. All those who are delivered from sin are the servants of God. Rakshikappatta ovvoruvarum devanudaiya uuliyakkararkal. Every saved person are the servants of God. Yesuvin rathathinal kaluvappatta ovvoruvarum aandavudaiya uuliyakkararkal. Everyone who is washed by the blood of Jesus Christ is the servant of God. Abrahamay kurithu naan parkumbulathu. When we consider Abraham. Avar oorin kaldeer desathil irukkumbulathu avanay Abraham endru than alaitaarkal. When he was in the land of Ur of Chaldees he was called as Abraham. Enrikka andha payana andha oorai vittu avan porappattu kanaan desathila kaalvaitaano andhilirundhu avan Abraham endru alaikkappattan adarku pinbu avanay kurithu aandavu pesumbulathu ennudaiya uuliyakkaran endru pesukkara. From the day he set out from that land and he stepped into the land of Canaan from that day the Lord called him Abraham and he says that he is a servant. Adiyagamam 26:24 le ennudaiya uuliyakkaranaagiya Abrahamin nimittam endru kathar pesukkara. Genesis 26:24 he is saying that my servant Abraham. Apriyanaal ovvoru devanudaiya pilligalum indha kanaan payanathile viswasa vaalkaila rakshikappatta indha avikuriya paadile kaaladuthu vaitha odane avargal devanudaiya uuliyargal avargal devanukku kanakukodukka kadamipattavarkal. Therefore every child of God after they take the step in this faith life in this spiritual life then they are the servants who have to pay account. Nam endha namudhey uuliyakkaranudaiya indhikke namudhey tanmai eppidi irukkara. Today how is our attitudes? Andha kanakukkaetka varumbulathu andha uuliyakkaran thadumara arambithaan. When he came to ask account that servant began to stumble. Appidi oru nirpandamana sunnalile nam thallapadakudada. We should not be cast to such a desperate state. Kanakukkaetka avar varumbulathu nam samarpikkakudiyavulai irukkavendam. When he comes to ask his account we should be able to submit. Luke ayyadana suvisesham 16:16 oru ukkarana karanidathile oru ejamman kanakukkaetta modalam vasanathai nam parkamudiyam. In Luke 16:1 we can see of the account he is asking towards steward when he came. Luke 16:1-2 le ningal vittilipi padithukolunga. Luke chapter 16 verses 1 and 2 you can go read for yourself. 22:2 mattu vasikalam. Verse 2. Luke 16:2. Appoladu ejamman avani varavareithu unnai kurithu naan ippidi kelvipadigiradenna unukkarana kanake oppavi inini ukkarana karanayirukkakudadu. Inge parungal oru ejamman thanudhey velakkaranai ukkarana karanai koobittu porupana velakkaranai koobittu un kanakkai oppuvi endru kettukkara. Here a master is calling a steward and asking him to give his stewardship.
Devan nichayamai kanakke kettpar. The Lord will surely account us. Yaarun tapi pogamudiyad. Nobody can escape it. Ningal tapu kanakke eludinallum, ulagathil ningal income tax kaga palakkanakkegal eludinall, devan tanda kanakkala eludamudiyad. In the world for income tax you can write your false accounts but to God you cannot pay such accounts. Andha magimin prasannathila varumbadude, unudhiya koraygal onakkum munbaga veliyarangamai nikkum. When you come into the glorious presence itself your shortcomings will come right before your face. Bible cholludhe. The word of God says. Chela kariyengalai ningal araikulle, olippidathile ningal chigirirkal. Some things you are doing in your hidden places in the rooms. Anavilal dairiyamai cholukirirkal, yaar parthadu, yaar kettadu, yaarukku thiriyumendu kettirirkal. Therefore you boldly ask as to who has seen and who has asked. Anan nyayathirupla enna narakkumam? But in judgment what will happen? Ni endha araikulle thavur seyayayo, andha arayinudhiya uttaram, indha beam undu saachisolunnu Bible cholukkar. In the room that you are committing that mistake that beam will come and testify. Abhitan cholludhe Bible, uttaram angay vandu saachiyidum. The beams will come and testify. Ni patha jannal angay vandu saachisol. The windows that you saw will testify. Innake kolaygalina ningal kolaykaydigalila nam parkumbadude. Today if you see the prisoners who murdered. Avath tapay seyalen solvanga. They will say that they have not done wrong. Anal chela kariyengalai vachya avangal kandupidichiruvanga. But with some evidences they will find them out. Avangal serup. They are slippers. Avangal cell. Their cell. Namudhiya viswashinte kara oru nanban vaangikondu ponan. A friend of his got a believer's car and went. Avan vaangikondu pombodhe. As he purchased that car and went. Avan oru group aalodu chendu oru pennay yettikondu ponan. He carried with a group a girl with him. Angay pona pinbu edho thavur narandhadu andha pennay kondruvittar. Something wrong had happened and they killed that girl in that place. Avala sambandhamillada edathila pottu erichitanga. And in a place which was not with them they burnt her. Paadi erindha nalaila andha penna pottu odi vandha. They left her in half burnt state and came running. Angirundhu avan vandach. They came back from the place. Ivanga vandu onnu thiriyadu mari namudhiya viswashita kara koduthaan. And they came back and they gave back the car to a believer as though they didn't know anything. Edhuve kandupidikave mudiyala. Nothing was able to be spotted. Suttama andha case kandupidikamudiyama police thenirish. The police was stumbling without able to spot of that case. Anal adhula oru oru thuppu enna na andha pennudhiya cell tholanjirich. But only one thing is that is that girl's cell was lost. Adha vandu avan anna vandu chonnadu enudhiya tangichinudhiya cell number idu daa abidin solikuthu. That brother of her came and said that my sister's cell number is this. Indha kootitu kondu poi kolasenja indha nabargal oru maasam kalichu andha cell on bannan. Those of them who took her and murdered on that cell after a month. Andha simmala odachipottanga. They broke that sim. But andha cell mutta on banni innoru sim eduthu pottu start pannan. But with another sim card they began to operate that cell. Adhutnalay vanditanga. Next states they came. Correcta police vandu catch panni namudhiya viswasi kaar ellathin kondu poi ulavichitanga. The police came and caught them and put and he imprisoned that believer the car and everything. Edhukku idha solran. Why I says. Endha vidathilayum edhavadu onnu vandu saachisol. Some way or the other something will come and testify. Avarudhiya kangalukku munbaga sagalamum veliyarangamagum niruvaanamayum irukkara. Everything is open and naked before his eyes. Naam pesala paakala nikkala narakkala idhella nee solra saakupokkugal. You are telling excuses that you do not see you do not speak you do not stand and so on. Andha magimin prasannathila poi onnume nee pesamudiyad. But in that glorious presence you cannot speak anything. Nee enna solanum nenachu varayo anga opposite nikkum. All what you want to say it will stand in opposite side. Anavilal kanakku kekkum kattar oruvar irukkara. Therefore God who is accounting is there. Avar kanakku kekkumbodhu nee nalla uliyakaranaga nikkanam. When he asks you account you be a good servant. Nee nalla uliyakaranaga kattar unni paraatuvar. If you are a good servant the Lord will appreciate you. Kattar nee unni vandu nallavunai parka virumbukkara. The Lord wants to see you as a good person. Avar onnedathila kanakku kekkumbodhu. When he asks account of you. Unudhiya kanakku correcta irundha. If your account is right. Avar vandu unni paravalan solamattara nalladhu unmayum uttamana uliyane endru unni paraatuvar. He will appreciate you saying good and faithful servant. Nee andha nalavarathukku unudhiya vaalkaiye amaikkavendum. You should establish your life in such a way. Matthew 25:23 parkumbadhu. Matthew 25:23. Andha oru kurikkappatta nabaranathile andha yajamaan kanakku kettu mudithaan. To a particular servant the master asked his accounts and finished. Appozhudhu avanukku enna kadaithathu? Then what did he have? Avan arumiyana oru kanakku koduthaan. He gave a beautiful account. 21lum parkalam 20lirundhu 23 varaikku nam adhai parkamudiyum. From verses 20 to 23 we can see that. Avan avanukku koduthathil kanakku kettabodhu. When he asked accounts for what he has given. Nalla kanakku koduthavangala andha yajamaan paraatinaan nalladhu unmayum uttamana uliyakarane unudhiya yajamaanudhiya santhoshathukkul pravesi.
those of them who gave good accounts, he said, "Well done, good and faithful servant, enter thou into the rest of the master." ஆனா மத்தை 25, 30 நாம் பார்க்கும்படுது. But when we see Matthew 25:30. அங்கே ஒரு ஊழியக்காரன் கணக்கு சரியா கொடுக்காத பொற்சத்திலே, அவனைப் பார்த்து கடிந்து உள்ளுகிறான், "பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே." There, looking at the servant who did not pay his accounts, he said, he is condemning him, saying, "Unprofitable servant." எவ்வளவு ஒரு நிர்ப்பந்தமான ஒரு வார்த்தை அங்கே கிடைக்கிறதென்று பாருங்க. What a desperate word he is getting out here. உன்னையும் என்னையும் கணக்கு பார்க்கும்படுது, நம்மை பார்த்து தேவன் என்ன சொல்லுவார்? When the Lord is accounting both you and me, what will he say concerning us? நல்லது, உண்மை உத்தோமான ஊழியனென்று சொல்லுவாரா? இல்லாவற்றால் பிரயோஜனமற்ற ஊழியனென்று சொல்லுவாரா? Will he say us as well done, good and faithful servant, or will he call us as unprofitable servant? இல்லாவற்றால் மத்தை 25:26, "பொல்லாதவனும் சோம்பொலுமான ஊழியக்காரனென்று சொல்லுவாரா?" Or according to Matthew 25:26, will he call us as wicked and slothful servant? நீங்களே யோசித்துப் பாருங்க. You just think for yourself. நம்முடைய நிலவரம் என்ன என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்கவேண்டிய ஒரு காலம். This is the time when we have to see as to what our status. தேவன் கணக்கு பார்த்து முடியும்பொழுது, நாம் பாராட்டப்படுவோமா? நாம் நியாயந்திருக்கப்படுவோமா? When the Lord will finish accounting us, will we be appreciated or will we be judged? நீங்கள் இன்றுக்கு இதை சரியான வத்தில் இந்த வருஷத்தின் கடைசிலே, உங்களை கணக்கை நீங்கள் ஒப்புவியுங்கள். At the close of this year, you pay your accounts rightly. நம்முடைய சப்ஜெட்டுக்கு நாம் வருவோம். Let's come back to our subject. மத்தையு 18லே நாம் பார்க்கும்பொழுது, அந்த ஊழியக்காரன் கணக்கு, அந்த எஜமான் கணக்கு பார்க்கத் தொடங்கினான். In Matthew 18, the kings began to see their accounts. முதலாவது கணக்கு பார்க்கத் தொடங்கினபோது, அவன் கொடுத்த தாலந்துக்கு தான் அவன் கணக்கு கேட்டான். Firstly, when he began to account, he saw the account of the talents. சரியான வித்திலே நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் வேண்டிக்கொள்ளுகிறேன். I ask you to pay a right thing for this message. இந்த பிரசங்கம் உனக்கு ஒரு நியாயத்திருப்பாய் அமையக்கூடாது. This message should not be a judgment to you. அது உன்னை, இந்த வார்த்தைகள் உன்னை நியாயத்திருப்புகிளித்துப் போய்விடக்கூடாது. These words should not take you to judgment. வாலிபர்களோ, வயதுபர்களோ, ஊழியர்களோ, யாராக இருந்தாலும் சரி. May it be the servants of God or the youngsters or the believers. முதலாவது அவன் கொடுத்த தாலந்துக்கு அந்த ராஜா கணக்கு கேட்டான். Firstly, the king is asking account of talents. முதலாவது தேவன் உனக்கு கொடுத்த அந்த தாலந்தை நீ என்ன செய்திருக்கிறாய்? What have you done to the talents which the Lord has given to you? இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கத்தர் தாலந்துகளைக் கொடுத்திருக்கிறார். The Lord has given talents to every one of you. ஒருவேளை 5 தாலந்தாக இருக்கலாம். May it be 5 talents. 2 தாலந்தாக இருக்கலாம். Or 2 talents. இல்லாவற்றால் 1 தாலந்தாக இருக்கலாம். Or 1 talent. உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற விதத்திலே கத்தர் தாலந்தைக் கொடுத்திருப்பார். According to your calling, the Lord has given you talents. தாலந்து இல்லை, எனக்கு கிருவை இல்லை, எனக்கு வரங்கள் இல்லை, எனக்கு வல்லமை இல்லை, இல்லை இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படுமென்று பேதம் சொல்லுகிறது. Or to those who say that they don't have the grace, they don't have the talents, they don't have the gifts and graces, unto them, those who have nothing, the Lord will take away from them. இந்த ரசிப்பு ஒரு வரம். This salvation is a gift. கிருவையினால் விஸ்வாசத்தைக் கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. By grace, you are being saved, and this is not by yourself, but this is the gift of God. இந்த ரசிப்பின் அனுபவத்தை நீங்களே வைத்து என்ன செய்திருக்கிறீர்கள்? What have you done with this experience of salvation? அந்த 5 தாலந்து வாங்கினவன் 5 தாலந்தை உண்டாக்கினான். He who got 2 5 talents, he increased 5 talents. அவன் 5 தாலந்தை சம்பாதித்தானென்று சொல்லியிருக்கிறார். He earned 5 more talents. 2 தாலந்தை வாங்கினவன் 2 தாலந்தை சம்பாதித்தானென்றுதான் மத்தை 25:16 நாம் பார்க்க முடியும். In Matthew 25, we see that he who got 2 talents, he earned for 2 more. 1 தாலந்தை வாங்கினவன் அவன் சேலையிலே புடவிலே சுற்றி அவன் மண்ணிலே புதைத்து வைத்தானா? And one who got 1 talent, he hid it with his clothes and he hid it under the soil. பிரியமானவே, கத்தர் உங்களுக்கு கொடுத்த தாலந்துகளை வைத்து என்ன செய்திருக்கிறீர்கள்? Dear beloved, what have you done with the talents which the Lord has given to you? உனக்கு கொடுத்த விஸ்வாசத்தை வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய்? With the faith he has given you, what you have done. உனக்கு கொடுத்த கிருவை வைத்து என்ன செய்திருக்கிறாய்? With the grace he has given to you, what you have done. உனக்கு கொடுத்த தரிசனத்தை வைத்து என்ன செய்திருக்கிறாய்? With the vision he has given you, what you have done. உனக்கு கொடுத்த ரசிப்பை வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய்? With the salvation he has given to you, what you have done. தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, "யான்பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்." In Tamil, there's a proverb, the goodness that I have. "நான் பெற்ற இன்பம் வந்து இந்த உலகத்திலுள்ள எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தமிழ்ல ஒரு பழமொழி." The proverb it says, "The joy which I have gained, the whole world should gain." நீ பெற்ற ரசிப்பை மற்றவர்கள் பெறும்படியாக என்ன நீ செய்திருக்கிறாய்? What have you done to the salvation you have received for the others to receive? நீ சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாயா? Have you told the gospel? உனக்கு பேச்சுத்திறமை இருக்கலாம். You might have the talents to speak. எழுத்துத்திறமை இருக்கலாம். You might have the talent to write. செல்வாக்கு இருக்கலாம். You might have riches. மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கலாம். You might have the power to attract people. இதை வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய்? With this, what have you done? தேவன் கொடுத்த திறமைகளை, தேவன் கொடுத்த கிருவைகளை, தேவன் கொடுத்த தாலந்தை வைத்து என்ன செய்திருக்கிறாய்? The talents and the gifts and graces which the Lord has given, what have you done?
தானியேல் தன்னுடைய திறமையை வைத்து அரண்மனிலே சேவிக்கக்கூடியவனாய் மாறினான். Daniel with the talent which he had, he became the one who is serving in the palace. தாவிது தன்னுடைய திறமையை வைத்து தன்னுடைய ஜனத்தை நடத்த ஆரம்பித்தான். David with his talents began to lead the people. பிரியமானுலே உங்களைக்கு கொடுத்த தாலந்துக்கு தேவன் கணக்கு கேட்பார். Dear beloved, to the talents which the Lord has given you, he will account you. உனக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு கணக்கு கேட்பார். He will account you for the anointing. உனக்கு திருக்கதர்சன வரமிருந்தது, அதை வைத்து நீ என்ன செய்தாய்? You had the gift of prophecy, what have you done with it? கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம் கொடுத்தார், அதை வைத்து கட்டவிழ்த்தாயா? You had the anointing to set free, have you set free with the anointing? ஒருசிலலாம் ஆவியில் நிரம்புறதே இல்ல. Some of them are not getting filled in the spirit at all. திருப்பி வாழ்க்கையிலே எப்படி நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? Then how can you get the victory in your life? ஒருசிலலாம் ஜெபிக்கிறதே இல்ல. Some of them are not praying at all. திருப்பி எப்படி வாழ்க்கையிலே முன்னேற முடியும்? Then how can you progress in your life? அந்நியவாசை பேசுகிறதே இல்ல. So they are not speaking in tongues at all. இனி எப்படி நீ உன்னால் தேவனால் உறவாட முடியும்? Then how can you talk with the Lord? பிரியமானுலே சரியான விதத்திலே நீங்கள் உங்களை தாலந்தை சாவைத்து இன்னும் தாலந்துகளை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். Dear beloved, keeping your talents in the right way, you should gain more talents. யோசிப்பு தன்னுடைய வீட்டில் இருக்கும்பொழுது சொப்பனக்காரனாய் இருந்தான். Joseph when he was in his house, he was a one who was seeing the dream. நாட்கள் போனபொழுது அவன் சிறைச்சாலைக்கு போய்விட்டான். And when days went by, he went to the prison. அந்த சிறைச்சாலையிலே அவன் மற்றவருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவனாய் வளர்ச்சியடைந்தான். In that prison, he came to that growth that in order to say the interpretation for the other things. தாலந்தை வைத்து அதிக தாலந்தை அவன் சம்பாதித்தான். With his talents, he gained more talents. பெசலையேல் என்கிற மனிதனை பழையர்ப்பாட்டிலே பார்க்க முடியும். We see a man called Bezalel in the Old Testament. அந்த பெசலையேல் தன்னுடைய கிருபை வரங்கள் தேவன் கொடுத்த வல்லமையை பயன்படுத்தி அழகாக ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் காண்பித்த மாதிரிபடி செய்து முடித்தான். With the talents and gifts and graces that the Lord has given to Bezalel, he beautifully furnished the ark of the Lord and finished it. இன்னைக்கு சபையில் எத்தனை தீர்க்கதரிசனம் வந்தது? Today how many prophecies came in the church? மற்றவங்களும் தீர்க்கதரிசிகள் இல்லையா? Are there no other prophets? நீங்களா newcomers? Are you newcomers? இல்லாட்டா audience? Or just audience? இல்லாட்டா பார்வையாளர்களாக நீங்கள் சபைக்குள்ளே வந்தவர்களா? Or have you come just as well wishers? பிரியமானுலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு ஒரு தாலந்து உண்டு. Each of you have a talent. ஒரு தாலந்து இல்லாம ஒருத்தனையும் அந்த வேலைக்கு அந்த எஜமான் விடுகிறதில்ல. Not with one talent that master is leaving anyone. சபைக்குள்ள மூன்று பிரிவுகள் உண்டு. There are three divisions in the church. ஒன்று ஒரு தாலந்து வாங்கின ஒரு கூட்டம். One group who has got one talent. ஒன்று இரண்டு தாலந்து வாங்கின கூட்டம். And the other group is having two talents. இன்னொரு ஐந்து தாலந்து வாங்கின கூட்டம். And another group with five talents. நீங்க இப்பமே அனலைஸ் பண்ணி பாருங்க, நீங்க எந்த நிலவரத்தில் உள்ளவர்கள்? You yourself see to yourselves as to in what state you are. நீ ஒரு தாலந்து வாங்கி நீ அழகாக பொதைத்து வைத்து கூட்டத்தில் கூட தூங்கிக்கொண்டே இருக்கலாம். Having received one talent, you can hide it and sleep even in the meeting. தீர்க்கதரிசனம் பேச வேண்டிய நேரத்தில் உனக்கு தீர்க்கதரிசனம் வராது. At the time when you should utter prophecy, you will not prophesy. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாமல் இந்த ஆவிகள் போராடும். At the time when you have to hear the word of God, these spirits will strive with you that you may not hear. நாளைக்கு வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்தில பிரச்சனை, பிள்ளைக்கு பிரச்சனை சொன்னா ஒரு ஆள் உனக்கு உதவி செய்ய முடியாது. Tomorrow if there be a problem with your family, with your children, nobody can help you with it. கர்த்தர் உனக்கு கொடுத்த தாலந்தை வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய்? With the talents which the Lord has given you, what have you done? தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாக ஆவியானவர் பேசி நீ பேசாத பட்சத்தில் உன்னுடைய தாலந்தை நீ கெடுத்துவிட்டாய். If the spirit of God has urged you to utter prophecy and when you have not uttered it, then you have spoiled the talent. எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் எச்சரிக்க வேண்டும். At the time when you have to resound, you have to resound. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டும். When you have to condemn, you have to condemn. உற்சாகப்படுத்த வேண்டிய நேரத்தில் உற்சாகப்படுத்த வேண்டும். When you have to inspire, you have to inspire. உன்னுடைய தாலந்தை நீ மூடி வைக்க கூடாது. You should not hide your talents. விளக்கை கொளுத்தி ஒருவனும் மரக்காலால் மூடி வைக்க மாட்டான். Nobody will light the lamp and keep it under a bushel. ஒரு சரியான தீர்க்கதரிசி இந்த சபையில கிடையாதா? There is not a right prophet in this church. வரங்கள் உள்ளவர்கள் கிடையாதா? Are there no gifted people? உண்டு. நம்முடைய தாலந்தை நம்ம பிரகாசிக்க விடாமல் அணைத்துக் கொண்டே வருகிறோம். There are people but we are not allowing them to shine out. ஒரு ஆராதனை பிசாசு ஓடணும். In a meeting, there's a sitting should be. ஒரு கூட்டம்னா ஒரு அற்புதம் நடக்கணும். If it is in a meeting, there should be miracles taking place. ஒரு ஜெபம் சொன்னா ஒரு தீர்க்கதரிசனம் வரணும். If it's in a prayer, there should be prophecy. இல்லாம நீ ஒரு பைபிள் தூக்கிட்டு அலையறதுல அர்த்தம் கிடையாது. Without this, you carrying the Bible is of no use. தேவன் உனக்கு கொடுத்த தாலந்தை வைத்து நீ எத்தனை பேரை விடுதலையாக்கி இருக்கிறாய்? With the talents which the Lord has given you, how many of them have you delivered? தேவன் கொடுத்த தாலந்துக்கு நிச்சயமாய் கணக்கு கேட்பார். The Lord will definitely account for the talents he's given. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னாய்? How many have you said the gospel? நீ ஒரு கம்பெனில மார்க்கெட்டிங் நபராக இருந்தால் என்ன செய்வாய்? If you were a marketing executive, what will you do in a company? தெருத்தெருவா போகிறாய். You will go from street to street. வீடு வீடா ஏறுகிறாய். You are going from house to house. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துக்கொள்ளுங்கள். Take for medical representatives. எல்லா டாக்டர் டீம் போவாங்க.
எல்லா டாக்டர்ஸா தேடி போவாங்க. They will go seeking for every doctor. அந்த டாக்டர்ஸ்ல செல்லர்லாம் இவங்கள மனுஷனா மதிகமாட்டா. Some of the doctors will never respect them as human beings. ஆனாலும் ஒரு கோல சிரிப்பு சிரிச்சு, ஒரு போலி சிரிப்பு சிரிச்சு அவன்ட போய் உக்காந்து தன்னுடைய மேக்க எப்படியாவது சேல்ஸ் பண்ணிருந்தோனு அவன் ட்ரை பண்றா. Yet with a false laugh he is going and somehow wanting to sell his aspect and he is sitting there. மணிக்கணக்கு அங்கே காத்துக்கிடக்கணும். அதா அவங்க தொழில். For hours together he has to wait there, that is his business. ஆனா அதே மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒரு விசுவாசி, நம்முடைய விசுவாசியா இருந்தா, நீ இதே மாறி சுவிசேஷம் சொல்லுகிறாயா? But that same brother who is a believer of this church, if he, are you going and telling the gospel as this representative? நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and say. நம்மில் எத்தனை வேறு அப்படி சுவிசேஷம் சொல்லுவோம்? How many of us will tell the gospel? ஒரு கேசட்ல நான் கேட்டேன். I heard in a cassette. நம்முடைய விசுவாசிகள் ஏசு பதி சொல்றதே இல்ல. Our believers are not telling about Jesus. ஆனா ஒரு துணி கடைக்கு போனா. But when you go to a shop. இல்லாவிட்டு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் கடைகளுக்கு போனால். Or when you go to a market. அந்த குறிக்கப்பட்ட பணத்துக்கு மேல வாங்குனா அவங்க பை குடுப்பா. After you get above an amount, he will give a bag. அந்த கடையின்டைய படம் போட்ட பேர் போட்ட அந்த பையெல்லாம் குடுப்பா. இல்லல்ல இன்னும் ரெண்டு பேக் குடுங்கன்னு வாங்கிக்கிறானா. The name of that shop is printed upon the bag and he is getting even two more bags with it. அந்த கடையிலிருந்து வீடு வர்றவருக்கும் தெருவுல இந்த கடையில வாங்குனேன்னு சொல்லி அந்த கடையை அனௌன்ஸ் பண்ணிட்டே அட்வர்டைஸ் பண்ணிட்டே வர்றா. ஆனா ஏசு பதி சொல்லுனா சொல்லமாட்டா அப்படின்னு ஒரு ஸ்கேசட்ல ஒருத்தம் பேசுறா. From the shop, even until his house, he is carrying this bag advertising that shop, but to say about Jesus, he will not say. எத்தனை விசுவாசிகள் தங்கமாளிகைக்கு பாக்க தூக்கிட்டு கூட்டத்துக்கு வர்றான் தெரியுமா? How many of them taking the bag of that golden palace are coming to the church itself? ஜோலஸ் கடையில கொடுத்த பேக் தூக்கிட்டு அதுக்குள்ள பைபிள் வச்சுக்கிட்டு தூக்கிட்டு வர்றது எத்தனை விசுவாசிகள் இருக்காங்க? Taking the bag of the jewelry shop, how many of them are keeping the things inside and coming to the meeting itself? அவன் கேக்குறான், ஏசு பத்தி சொல்லுனா சொல்லமாட்டான். But to tell about Jesus, he will not say. அந்த பத்து ரூபா பேக் தூக்குறதுக்கு எனக்கு மரியாதை இருக்கு, ஆனா ஏசு பத்தி சொல்றதுக்கு மரியாதை இல்ல. To carry the 10 rupees bag, he has that respect, but to tell about Jesus, he can't. உன்னுடைய தாளந்து, உனக்கு கொடுத்த தாளந்துக்கு, கிருபைக்கு, தேவன் கொடுத்த அந்த வல்லமைக்கு கணக்கு கேட்பார். The talents and gifts and graces that the Lord has given to you, he will account to you. கத்தர் தீர்க்கதரிசனம் சொன்னா நீ சொல்லணும். When the Lord asks you to prophesy, you have to prophesy. கத்தர் தரிசனம் பார்த்து உனக்கு சொல்ல சொன்னான்னு சொல்லணும். If you have to see the vision, the Lord commands you to say, you have to say. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். The Lord has anointed me to declare the gospel to the poor. கட்டப்பட்டவளுக்கு கட்டவிழ்களை கூறவும், அனுக்கிரக வருஷத்தை கூறவும் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். To deliver the people who are in bonds and to say the time of deliverance, the Lord has anointed me. யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபையே வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுகிற சபை. The church which is not lacking behind in any gifts is the church which is prepared for his coming. ஒன்னு குருந்தியர் ஒன்று ஏழின் படி, யாதொரு வரத்திலும் நீங்கள் குறைவில்லாதவர்களாய் கத்தராகிய இயேசு வெளிப்பட நீங்கள் காத்திருக்கிறீர்கள். First Corinthians 1:7, having finding no fault short in the gift, waiting for the coming of the Lord Jesus Christ. தேவன் உனக்கு ஒரு தாளந்து கொடுக்கலையா? Has God not given you one time too? உனக்கு பேச்சு திறமை இல்ல? Have you not got the gift to speak? உனக்கு எழுத்து திறமை இல்ல? Do you not have the gift to write? நீங்க பாருங்க எத்தனை பேரு ஒண்ணுமில்லாதவங்க எவ்வளவு அருமையா வேலை செய்றாங்க. See people who are not having anything, how much they are laboring. கண்ணு தெரியாதவங்க கத்தர் எவ்வளவு அருமையா பாடுறாங்க தெரியுமா? How much the people who are blind are singing. Deaf and dumb எத்தனை பேர் ஊழியம் செய்றாங்க தெரியுமா? How many deaf and dumb are doing the ministry? எத்தனை பேர்? There are so many. கண்ணே தெரியாம எத்தனை பேர் ஊழியம் செய்றாங்க? Those of them who are blind are doing the ministry. பேச்சு திறமை இல்லாதவங்க பிரசங்கம் பண்றா நான் பாத்துக்கிறேன். Those of them who have no gift to speak, they are preaching. அட்டகாசமா பிரசங்கம் பண்றா. They are preaching marvelously. அருமையா இயேசுவ பத்தி, இயேசு உள்ள வந்தா இருதயத்துக்குள்ள இருந்து என்னெல்லாம் வெளிய போவோம், இந்த இயேசு உள்ள வரும்போது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு அருமையா பிரசங்கம் பண்றா. When Jesus comes into your heart, how much of joy, what all will go out, to that extent he is preaching classically. உனக்கு அந்த தாளந்துகள் இல்லையா? Have you not got that gift? உனக்கு அந்த கிருபை இல்லையா? Don't you have that grace? இருக்கு. You have. ஆனா நீ வந்து சும்மா ரெண்டு ரெண்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி சின்ன சின்ன காரியங்களுக்கு அழுதுட்டு அந்த கிருபை எல்லாம் நஷ்டப்படுத்திட்டே இருக்கிற. But like small children, you keep crying for petty things and you are losing that grace. எத்தனை பேர் என்னென்ன விதங்கள் எல்லாம் ஊழியம் செய்றாங்க? How many of them are doing the ministry and with what kinds? எத்தனை இடத்துல ஊழியம் செய்றாங்க? Where all they are doing the ministry. ஒரு சிலர் எல்லாம் இந்த பைபிளை கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்கிறது தான் அவங்களுடைய ஊழியம். Some of them to carry the Bible from one place to the other is the ministry. இந்த பைபிளே இல்லாத இடங்கள்ல இந்த பைபிள் உள்ள ஒவ்வொரு பேப்பரை மாத்தி 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 படிச்சுக்கிறாங்க. In the places where there is no Bible at all, the papers of this Bible, they are just exchanging and reading. இந்த பைபிளை ஒளிச்சு வச்சிட்டு எத்தனை பேர் படிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? You know how many of them are hiding the Bible and reading? அவங்களுக்கெல்லாம் அந்த கிருபைகள் வெளியரங்கமா இருந்தா அவங்க எல்லாம் எவ்வளவு அருமையா ஊழியம் செய்வாங்க. If that grace is being expressly given to them, how much they will do the ministry? அதனால தான் கர்த்தர் சில பட்டணங்களை பார்த்து சொன்னார். That is why looking unto some cities the Lord said. கொரோசினே உனக்கு ஐயோ. Oh Chorazin, what to you? பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. Oh to Bethsaida. கப்பர்நகூமே உனக்கு ஐயோ. Oh to Capernaum.
வானபரியந்து உயர்த்தப்பட்ட கப்பர்களுமே உனக்கையோ. What a Capernaum which is lifted up to heaven. உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் நியாயத்திருப்பென்று தப்பிருப்பார்கள். The works that has been done in you, if it has been done in Sodom, they would have escaped judgment. ஆனபடினால் சோதோமுக்கு நடக்கிற தேவ நியாயத்திருப்பை காட்டிலும் நியாயத்திருப்பில் உனக்குத்தான் அதிக தண்டனை என்று ஏசு பேசினார். Therefore more than the judgment to Sodom will be the judgment given to you, said Jesus. ஏசு சொல்லி சில வருஷங்களுக்கு பின்பாக நான் ஒரு புக்கில் படித்தேன். அந்த கொரோசின், கப்பர்நகும், அந்த பெத்சாயிதா மூனுமே அளிக்கப்பட்டு போய்விட்டதா. After few years after the prophecy of Jesus, I read in a book that Chorazin, Bethsaida and Capernaum were all destroyed. முற்றிலும் அதை நாசமாக்கிவிட்டார். It was totally destroyed. அது நித்திய நியாயத்திருப்புக்கு போறதுக்கு முன்னாலே இங்கே நியாயத்திருப்பு கொடுத்தார். Even before going to the eternal judgment, he was judged there. கத்தர் உனக்கு கொடுத்த தாலந்துகளுக்கு கணக்கு கேட்பார். The Lord will account you for the talents that he has given you. பாடும் கிருபை உனக்கு இருக்கலாம். You had the gift to sing. பிரசங்கமண்ணும் கிருபை இருக்கலாம். You would have had the gift to preach. சத்தமாய் பேசக்கூடிய கிருபை இருக்கலாம். You have the gift to speak loudly. கத்தருடைய வார்த்தையைச் சொல்லக்கூடிய கிருபை இருக்கலாம். You have the gift to say the word of God. ஆனா இதெல்லாம் நீ அடக்கி வைத்துக்கொண்டு கடைசியாலே நீ உன்னுடைய ஓட்டத்தை தோல்விலே முடிக்கக்கூடாது. But arresting everything, you should not end your life in failures. பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்கள் ஆந்திராவுக்கு மாற்றப்பட்டு போனாரா? Pastor Casey Varghese was transferred to Andhra. அங்கே போனபோது குண்டூர் என்ற இடத்துல ட்ரெயின்ல இறங்கினார். And he went and got on a place called Gundur. அவங்கள வேஸ்டி வேற ஸ்டைல்ல கட்டிருப்பாங்க, இவரு சிலோன் ஸ்டைல்ல கட்டியிருந்தார். They were all tying their dhoti in different style, but he was tying in Ceylon style. ஆனா இவரை பார்த்தா அவங்களுக்கு யாருன்னு புரியல. But they did not acknowledge who he was. இவர் பேசின தமிழும் மலையாளமும் அவங்களுக்கு புரியல. The Tamil and Malayalam that he spoke, they couldn't understand. அது தெலுங்கு ஏரியா. That is a Telugu area. என்ன பண்ணனு இவருக்கு, இவருக்கு அவங்களோட அப்ரோச் பண்ணனும், அதுக்கு வழி தெரியல. He did not know how to approach them. அந்த ஒரு டீ கடையில போய் நின்னாரா. He went to a tea shop. இப்ப அவங்க இவர் யாருன்னு பார்த்து இவர யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு முடியல. Now they are wanting to spot out who this person was, they could not find him. இப்ப எப்படி ரெண்டு பேரும் தொடர்பு கொள்ளது? Now how to communicate? இவர் போய் எங்க உட்கார்ந்து தெலுங்கு படிச்சிட்டு வர்றது? Where will he go learn Telugu from? ஆனா இன்னைக்கு நைட்ல தங்கறதுக்கு இடம் கிடையாது. But he has no place to stay that night. பைத்தம் இல்லாமலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிட்டாங்க, நீ ஆந்திரால போய் ஊழியத்தை தொடங்குன. Without any faithum, they have transferred him to Andhra that he might start the ministry there. எப்படி இருக்கும்? How it will be? அந்த டீ கடையில உள்ளவங்கலாம் இவன திருப்பி திருப்பி பாக்குறானா, என்னவோ பேசிக்கிறான். The person in that house is just turning back and speaking something. இவருக்கு எப்படியாவது அவங்ககிட்ட பேசணும், ஒன்னு முடியல. He wants to speak to them, he could not do anything. ஒரு லிமிட்டுக்கு பிறகு. After certain limit. யாருக்காவது தமிழ் தெரியுமா அப்படின்னு கத்தி சொன்னாரா. He shouted and asked, "Is there anybody who knows Tamil?" திடீர்னு ஒருத்தன் அங்க சொல்ல சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தன் உட்கார்ந்திருந்தானா, சொல்ல எனக்கு தெரியும் அப்படின்னா. Suddenly one person who was fully drunk, he said, "You tell, I know." ஒரு தமிழால அங்க சாராயம் குடிச்சிட்டு அந்த டீ கடையில உட்கார்ந்திருந்தான். One Tamilian, he was drunk and was sitting in that tea shop. அவன் சொன்னானா, "எனக்கு தெரியும், சொல்ல" அப்படின்னா. He said, "I know, you say." அவன் கூட சாராயம் குடிச்சவன் கூட தாளந்து என்ன செய்றான், யூஸ் பண்றான். நம்ம ஆள் போனா அங்க போனா தமிழ் தமிழ் பேச மாட்டான். இந்த அம்மாளுங்க எல்லாம் இந்த பாம்பேல போயிட்டு ஒரு சிலர் எல்லாம் பேசவே மாட்டான் பாருங்க, தமிழே பேச மாட்டான், ரொம்ப கேவலமா இருப்பான், ஹிந்தி பேசுவான். Even the drunkard is using his talents by speaking in Tamil, but our people who are Tamil people will not speak in their language when they go to the north. நாசரேத்துல உள்ளவன் மெட்ராஸுக்கு போயிட்டு எனக்கு இங்கிலீஷ் பேசுற பொண்ணு தான் வேணும், ஜீன்ஸ் பேண்ட் போடுற பொண்ணு தான் வேணும் கேட்டான்னு கேள்விப்பட்டேன். I heard that a person in Nazareth went to Chennai and asked that he wants a girl, girl who is speaking in English and one who is putting on jeans. நடந்தது இங்க நாசரேத்துல கூட இல்ல, இங்க தெங்கட்ட ஒரு கிராமம், இவர் சென்னைக்கு போயிட்டு இவருக்கு வர்ற பொண்ணு எப்படி வரணுமா, இங்கிலீஷ் பேசணுமா, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரணுமா? எங்க பிறக்க வேண்டியவன் எங்கேயோ பிறந்துட்டா, என்ன பண்றது? One who is born in a village in Nazareth is going to Chennai and asking for an English speaking girl who is putting on jeans. He should have been born somewhere else. இப்படி பட்டவனெல்லாம் வச்சிட்டு சபை நடத்தினா சபை என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. If such people are coming to the church, how the state of the church will be? இவன் பொண்ணு வீட்ல கொடுக்கிற கண்டிஷன். This is the conditions that he is giving in the girl's house. இவன் வந்து சபையில பொண்ணு பார்க்க கூடாது. He should not look for a girl in the church. இவன் 5 star hotel போய் பொண்ணு பார்க்கணும். He should go to a 5 star hotel and see the girl. அப்ப அங்க கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். There he will get everything. இங்க வந்துட்டு அந்த குடிகாரன் சொன்னான், பாஸ்டர் சொல்ல நான் சொல்றேன்னு சொன்னான். That drunkard told the pastor, "You say and I will speak." இவன் அவன் தோல்ல கைய போட்டு சுவிசேஷம் சொன்னார். And he putting his hands on his shoulder, அவன் அந்த போதையிலயும் கரெக்டா தமிழ்ல அழகா தெலுங்குல பேசிக்கிட்டே வந்தான். Even in his drunk state he spoke in Tamil exactly in that Telugu. இயேசுவை பத்தி அழகாக ஒரு காஸ்பல். He spoke a gospel about Jesus. இப்ப முடிஞ்சிருச்சு, சுவிசேஷம் சொல்லி முடிஞ்சாச்சு, ஜனங்கள் கலஞ்சிட்டாங்க. Now the gospel is over and the people just scattered. இப்ப முடிஞ்சிருச்சு, இவங்க ரெண்டு பேரும் நிக்கறாங்க. Now only two of them are standing. நீ எங்க வந்த எங்க போறன்னு
போறேன் கேட்டானான். He asked us to where you come and where are you going to? நான் இங்கதான் வந்திருக்கேன், எங்க போகுந்தான் தெரியல. He said that I have come here, I don't know where to go. என் வீட்டுக்கு வான் சொல்லி கூட்டுபோய்டா. He called into his house and went. அன்னைக்கு அவங்க வீட்டில் தங்கினாரு, அங்க சுவிசேஷம் சொன்னாரு, அவன்தான் பர்ஸ்ட் ஆத்துமா. That day he stayed in that house and he told the gospel, he is the first soul. அதுக்கு பிறகுதான் அந்த சபை இன்னைக்கு ஆந்திரால, இன்னைக்கு மெட்ராஸ் கன்வென்சில் அதிகமான ஜனத்தொகை வர்றது எங்கிருந்துதா? ஆந்திராதா. After that is the church in Andhra and totally many people come from Andhra for a convention. அந்த குடிகாரங்குடே தனக்கு கொடுத்த அந்த பேச்சுத்திரமை யூஸ் பண்றா. உனக்கு கிடைத்த பேச்சுத்திரமை, கம்ப்யூட்டர் அறிவு, படிப்பு, ஞானம், இதெல்லாம் நீ எதுக்கு யூஸ் பண்றன்பார். Even the drunkard is using his talents. You think and see this too, how are you using your talents which the Lord has given you, your computer knowledge and the wisdom and understanding which the Lord has given you. எப்படியாவது உன் கம்பெனிக்கு வேலைசலத்தில் உன் பெர்ஃபார்மன்ஸை காட்டுன்னு ரொம்ப தலகில நிக்கிற. ஆனா தேவனுக்கு முன்பாக உன் பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் காட்டு. You are standing upside down to show your talents and your gifts in your companies, you show your talents before God. இரண்டாவது, அந்த தாலந்து கொடுத்தவங்கள்ட தாலந்த கடனாதான் கொடுத்திருந்தா. Secondly, he is asking that 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அழைத்துக்கொண்டு வந்தார்கள். He is calling the one who was owing 10,000 talents. அதாவது கடன்தான் இந்த தாலந்தில் கிடைச்சிருந்து. This is the debt which he has gotten, the talents. இந்த கடன் வாங்கினாலு தாலந்த கடன்தான் வாங்கிருந்தா. அவன் வந்து தன்னுடைய எதை வாங்கல. One who has got the talents only had got debt and it is not his own. இந்த ரசிப்பு, இந்த கிருபையெல்லாம் ஒரு கடன். This salvation and this grace is all a debt to us. இந்த கடனை நீ கரெக்டா நீ தீர்க்கணும். You have to pay this debt rightly. நீ தேவனுடைய எவ்வளோ கடன்பட்டுருக்கிறாய்? How much have you owed from the Lord? நீ பட்ட கடன் எவ்வளவே? How much have you owed? லூகா 16 மதிகாரத்தில். Luke chapter 16. அந்த வேலைக்காரம் போய் தன்னுடைய கடன்பட்ட ஓட்டிங்க கடா, நீ வாங்கின கடன் எவ்வளவே? That servant is going and asking everyone as to how much they asked, got in debt. லூகா 16:5ல பார்க்கும்படுது. In Luke 16:5. நீ என் எஜமானத்தில் பட்ட கடன் எவ்வளவே? How much was thou unto my Lord? நீ பட்ட கடன் எவ்வளவே? How much do you owe to my Lord? இப்படி ஒவ்வொருத்தையும் கேட்டு 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 வாங்கி மாத்தி மாத்தி எழுதுனா. Like this he asked from everyone and he wrote differently. ஆனா தேவனுடைய வந்து நீ மாத்தி மாத்தில எழுது முடியாது. But unto God you cannot write in a different manner. நீ ஆண்டவுட்ட பட்ட கடன் எவ்வளவே? How much have you owed to the Lord? நான் கடனபத்தி கத்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் பேசுகிறேன். If possible I will speak about this debts on one day. ஆனா ரெண்டு காரியம் இருக்கிறது. And there are two things here. தேவனுடைய பட்ட கடன், ரெண்டு கடன் இருக்கிறது. There are two things which you owe to the Lord. அந்த கடன் நீ அடைத்து விட்டாயா? Have you closed that account? இந்த உலகத்தில் நீங்க ரொம்ப கடன் வாங்கிருக்கீங்க. You have got account debts many in this world. எத்தனை எவ்வளவு கடன் இருக்கோ? How much of debts have you? கடன் இல்லாத விஸ்வாசி யாராவது இருக்கீங்களா? Is there any believer have no debts? எனக்கு 10 காசு கூட கடன் இல்ல. Those who say they have no 10 paisas debts. அப்படி சொல்றவங்க? பரவாயில்ல. ஒரு சின்ன கூட்டம் இருக்கிற. A small group is found. நான் கொஞ்சம் வழக்கமா பேசுறேன். வீட்டு கடன் இருக்குக்கூடாது, வீட்டில் லோன் எடுத்துருக்குக்கூடாது, காருக்கோ டியூவில் இருக்கோ கடன் எடுத்துருக்குக்கூடாது, எந்த கடன் இருக்குக்கூடாது. You should not have a loan for your house, for your car, for anything, you should not have debts at all. எந்த கடன் உனக்கு இருக்கவே கூடாது. There should be no debts at all. எல்லா கடனும் வச்சிக்கிட்டு நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது. Having all these debts you cannot go to heaven. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. One who has got the debts is a slave to one who has asked it from. கடனபத்தி ரொம்ப தீவிரமா இன்னொரு நாள் நம்ம கவனிப்போம். Another day we can see about these debts. நீங்க பட்ட இந்த வருஷத்தில் எவ்வளவு கடன் இருக்கு உங்களுக்கு? How much would you owe this year? இந்த வீக்ல நீங்க அடைச்சிருவீங்களா? Will you fill it within this week? யோசிச்சு பாருங்க. Just think and see. ஒரு செல்லருக்குலாம் பயங்கர கடன். Some of them are in debts so much. ஏலைய கேட்டா 10,000 கடன், பணக்காரன கேட்டா 10 கோடி கடன். If you ask the poor, he has 10,000 debts and if you ask the millionaire, he has crores of amounts. எனக்கு என்ன ஆச்சரியம் சொன்னா, கடன் வாங்காம வாழணும்ங்கிற விஸ்வாசத்தை விட, கடன் வாங்குனா திருப்பி கொடுத்துருலாங்கிற விஸ்வாசம் பயங்கரமா இருக்கு. What is marveling me is, better than to live a life without asking debts, you have a great faith in getting the debts and paying it. கடன் வாங்காமலே தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை நடத்துவாருங்கிற விஸ்வாசத்தை விட, நான் வாங்குன கடனை எப்படியாவது உருண்டு பரண்டு அடைக்க கத்தர் எனக்கு உதவி செய்வார், அப்படிங்கிற விஸ்வாசம்தான் ரொம்ப இருக்கு எல்லாருக்கும். More than the faith that the Lord will avoid you from getting debts, many of them have the faith that the Lord will help them to repay the debts that they receive. எத்தனை பேருக்கு கடன் இருக்கு?
How many of you have debts? ஆயிரக்கணக்கில் கடனுள்ளவங்க எத்தனை பேரு? Those of them who have thousands of debts. லச்சக்கணக்கில் கடனுள்ளவங்க எத்தனை பேரு? Those of them who have lakhs of debts. கோடிக்கணக்கில் கடனுள்ளவங்க எத்தனை பேரு? Those of them who have crores as debts. நீங்களே யோசிப் பாருங்க. You think for yourself. பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோல்டே கடன் பற்றி தெரியாது. The children does not know about the debts of parents. பிரியமானவே, கடன் அடைக்குமில்லை யாரும் தற்கொலை பண்ணக்கூடாது. Just for paying the debts, nobody should commit suicide. தேவனை சரியாய் நீ பிடித்துக்கொள், கத்தருனை ஆசிரதிப்பார். You hold on to the Lord perfectly and the Lord will bless you. கடன்களினாலே தற்கொலை பண்ணின குடும்பங்கள் எத்தனையோ உண்டு. There are so many families because of the turmoil of this debts, they have committed suicide. புதுவரிசத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து கடனையும் வாங்காத அளவுல ஆசிர்வாதத்தை தேவன்ட வாங்கி வாங்கி நீங்க முன்னேறுங்க. Make a determination in the new year that you might receive the blessing from the Lord and never receive debts. நீங்க கடனாளிகளாய் மாறுகிறது தேவனுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய திட்டமும் அல்ல. It's not the will of God that you should ask debts and this is not in the plan of God. நல்ல தெரிஞ்சுகொண்டோ, எக்கானம் நினிக்கும்போது கடன் இருந்தா யாரா இருந்தாலும் போக முடியாது. You should rightly take for your knowledge that when the trumpet will sound, anybody who is in debts will never go in his coming. ஊழியக்காரங்க கடன் வாங்கினா ஊழியக்காரங்களை சபையில விட்டு ஓரங்கிட்டிருக்கிறார். If servants of God ask debts, then they are put in a corner from the church. அது இதுன்னு கடையிலகடையில எதுவும் வாங்கி வைக்கக்கூடாது. You should never ask debts for anything in the shops. ஒரு அம்மா ஒரு சொப்பனம் பாத்தாங்களா? One mother saw a dream. அவங்களுக்கு வருக வந்திருச்சு. And the coming came. அப்போ அவங்க பறந்து போறாங்க. And she's flying up. போய்டே இருக்காங்களா? She's going up. திடீன்னு பாத்தா கீழ இருந்து பால்காரி கத்துறாளா? Suddenly the milkmaid who was standing below, she was shouting. ஏன் பால்காச குடுக்கலேன் சொல்லு. You didn't restore my milk money. அவங்க சொன்ன சொப்பனம் அப்படியே கீழ வந்துட்டாங்க. And she saw the dream and she came down with it. பால்கணக்கு முடிக்காத பாத்தியே பரலோகத்துக்கு போக முடியலன்னா, நம்மளுக்கு லச்சக்கணக்கில் வச்சிருக்கானே இவன் எங்க போறது? One who could not close the milk account cannot go to heaven means our people are having lots of amount as debts, how will they go? தயவு செய்து கடன் வாங்குறது நிறுத்துங்க. Please stop with asking debts. வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெவுமுன்னுங்க. Pray with the promises. வாக்குத்தத்தங்களை வச்சு போராடுங்க. You strive keeping the promises. இந்த வாக்குத்தத்தை எப்படி சொல்லிருக்கே? This promise is told like this. என்னை ஆசிர்வதிங்க. You bless me with it. நான் உண்மையுள்ளவனா இருப்பேன். I will be faithful. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் சொல்லிருக்கே. Faithful man shall abound with blessings. ஐசுரியத்தை சம்பாதிக்கத்தக்க பெலனுக்கு கர்த்தருகிறவர் கர்த்தர்னு இருக்கே எனக்கு தாங்க. It is said God who is giving the strength to increase in riches, you give me the strength. அப்படி நீங்க எனக்கு கொடுத்தா நான் உண்மையா இருப்பேன். If you should give me like that, I will be faithful. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தில் அதிகாரியாக்குவேன் சொன்னீங்க. You said that you will make him an authority who is faithful. இப்படி வசனத்தையும் வாக்குத்தத்தையும் வச்சி நீங்க போராடி 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 நீங்க ஆசிர்வாதத்தை நிறைவேற்ற வேண்டும். Like this, strive keeping the promises and be inheritors of the blessings. இது விட்டுட்டு நீங்க கடன் வாங்கிட்டே போய் கடன் வாங்கிட்டு நீ கார் ஓட்டி என்ன பிரயோஜனம்? Leaving this, receiving debts, driving the car, what's the use? கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கி வச்சிட்டா என்ன பிரயோஜனம்? And in debts, if you should get a house, what's the use? கடன் வாங்கி டூவீலர்ல ஏறி நாலு பேர் ஏத்திட்டு போனா என்ன பிரயோஜனம்? And with loans, if you should take on in the two-wheeler, two or four people, what's the use? அதைவிட நீ நடந்தே போலாம். With that, you can walk. அதுல ஒன்னு தப்பே கிடையாது. There's nothing wrong in that. இதுல ஒன்னு மரியாதை மதிப்பெல்லாம் ஒன்னு கூடி போறதில்ல. This is not adding any respect or manners to you. நீ நடந்து போய் பரலோகத்துக்கு போகுறதை பாட்டிலும் நீ கார்ல போய் பாதாளத்துக்கு போகுறது நலமா இருக்குமா? Will it be good for you to walk and go to heaven than for you to go in a car and go to hell? ஒன்னுமே இல்லாட்டாலும் கடன் இல்லாம இருங்க. Even if you have nothing, be without debts. அவன் கேக்குறான், நீ பட்ட கடன் எவ்வளவு? He is asking, how much do you owe? அந்த கடனை கட்ட அவனுக்கு முடியவில்லை என்ற உடனே, உன்னை வித்துரு, உன் பிள்ளையை வித்துரு, உன் மனைவியை வித்துரு, உனக்குண்டான எல்லாத்தையும் வித்து என் கடன் அடைஞ்சான். When he was not able to pay their debts, then the Lord said, then the master said, you pay everything which you have, your wife, your children and all that you have and you pay the debt. அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வித்து கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். He commanded him to sell himself, his wife, his children, all that he had and pay the amount. கடனை கொடுக்கலனா நீ உன்னை விக்க வேண்டியிருக்கும். If you have not having paying the debts, then you have to pay, sell yourself. ஒன்று எழுத்தின் பிரகாரமான கடன். One is a literal debt. நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. You make a determination today. கர்த்தாவே, நீ எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன். Lord, you give me a blessing that I will never ask debts. நீங்களே தேவ சமூகத்துல வச்சு நீங்க உங்களை தாழ்த்தணும். You too humble yourself in the presence of God. ஆண்டவரே போராடுங்க. You strive in the with Lord. ஆண்டவரே கடனே இருக்க கூடாது. Lord, I should have no debts. கடந்த வாரத்துல ஒரு ஃபோன் வந்தது. Last week I had a phone. எங்க அப்பா கடன்னால ரொம்ப துக்கப்படுறாரு. My father is more grieved about the debts. என்னன்னு விசாரிச்சா அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. When I asked about it, he was a millionaire. அவங்களுக்கு கோடிக்கணக்கில் இருக்கு, ஆனாலும் என்ன இருக்கு? கடனும் வாங்கி வச்சிருக்காங்க. He had crores of things, but he also had debts. கடனை அடைக்கணும்னு சொன்னா 1 hourல அடைக்கலாம். If he has to close the debts, then he can pay it in 1 hour. 1 hourல அவங்க கடன் அடைக்க உங்களுக்கு சக்தி இருக்கு. He had the power also to close the accounts within 1 hour. நம்ம ஆளுங்க பாருங்க, 10,000 ரூபாய் கடன், 8,000 ரூபாய் கடன், 8,000 ரூபாய் கடன் அப்படிமா. ஆனா வீட்டுல பெரிய 16,000 ரூபாய்க்கு ஹோம் தியேட்டர் வச்சிருப்பான். இதை வித்தா 10 நிமிஷத்துல கடன் இல்லாம நீ வீட்டுல உட்காந்துக்கலாம்.
Our people will have 8,000, 10,000 as debts, but they will have a big home theater for 16,000 at home. If he should sell that, he can pay the accounts. 2,000,000 ரூபாய் கடன் இருக்குங்க. 23 நகை வச்சிருக்கீல்ல, அதுல பாதிய வித்து கடன் அடைச்சிட்டு சமாதனமா இருந்தா, பத்தியா பெண்டெகோஸ்ல கடைசில ஒன்னுமிலா மாக்கறதுக்கு பிளான் பண்ணாமா? They will say that they have 2 lakhs of debts. You have 20 pounds which you can sell and you can live a peaceful life. In Pentecostal, they will only allow these things to happen, they will say. நீ வந்து எலைப்பாரல இருக்குறதுக்கு நான் வலி சொல்றேன். அது வந்து பெண்டெகோஸ் உபதேசமா? I tell you, the way that you might be a trust is that the gospel of Pentecost. உன்னை பிரச்சனை நீ தீர்னோ, இல்லாட்டு நீ திடீர்னு உன்னை ஓட்டத்தை முடிச்சின்னு சொன்னா, நீ கடனாளியாதா செத்துபோவ. நான் வந்து அடக்கம் பண்ணுவேன், மர்ணமே உன் கூறியங்கன்னு. ஆனா எக்காலம் நினைக்கும்போது இந்த பெல் அடிக்காதீங்க. When you pay the debts and you close your eyes, then it will be good. But I will come and bury you and say, where's death, where's this thing, but this will not resolve. உன் கல்லறைக்கு பக்கத்துல உள்ள கல்லறைக்கு பெல் அடிக்கும், எக்காலம் தொணிக்கும். When in your. உன் கல்லறைக்கு பக்கத்துல உள்ள கல்லறைக்கு எக்கால சத்தம் கேக்கும், உனக்கு பெல் அடிக்காது என்ன? The trumpet sound will be heard to the neighboring burial ground, but to you it will not be heard. நாங்க வந்து இந்த பிரச்சனை வந்து வெளியே வருதுக்கு தான் உங்களுக்கு போதிக்கிறோம். We are only preaching for you to come out of the problems. அது இப்பொழுது நல்ல ரேட்ல போவோம். இன்னும் கொஞ்ச நாள் வச்சா, இன்னும் கொஞ்ச நல்ல ரேட்ல போவோம். இப்படியே வச்சி 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 கடன் வாங்கி, கடன் ஒரு லிமிட்டுக்கு வந்து. If you sell this now, it will go on this rate, but after a few days, it will go on a good rate. Keeping all this, then your debts are increasing. இந்த பகுதில உள்ள ஒரு சென்னையில இருந்தாரு. A person from this area was in Chennai. அவரு கல்யாண மண்டவலா இருந்துச்சு. He had marriage halls. நல்ல வசதிலா இருந்துச்சு. He had good facilities. கடன் அதிகமா இருந்துச்சு. And he had debts too. பாஸ்டர் லூக்காட்ட போய் கேட்டா. He went and asked Pastor Luke. அப்ப அவர்தான் அங்க பொறுப்பாளர். The time he was in charge. அவர் சொன்னாரு. He said. எவ்வளவு கடன் இருக்கு? How much of debts have you? எவ்வளவு வருமான இருக்கு? How much of income have you? என்ன பண்ணலான்னு ஒரு பத்து நிமிஷம் பேசினாரு. And he spoke like this. உடனே அவர் சொன்னாரு. And he said. நீங்க பிரச்சனைல இருந்து தப்புன்னா இந்த மண்டபத்துக்கு திருங்கன்னு. In order to escape from this problem, you sell this hall. உடனே இவரு அந்தத்தா சமாளிச்சு வீட்டுக்கு போய்டாரு. Immediately, he just managed the situation and went home. பாத்தவங்கட்டுலாம் சொன்னாரு, இந்த பாஸ்டர்ட்ட போய் ஆலோசனை கேட்டா, அந்த ஆளு மேரேஜ் ஹாலி கல்யாண மண்டபத்தை விக்க சொல்றாங்க. இப்படி ஆலோசனை கொடுத்தா நாங்க என்ன ஆவது? And if he had to go our counsel to the pastor, then he asked to sell this marriage hall itself, then how, what will the plan be? கடைசில என்ன ஆச்சுதுரியுமா? Finally, what happened? ஒரு ரெண்டு வருஷம் போச்சு. After 2 years. இப்ப கல்யாண மண்டபத்தை வித்தால் எது போகாது? கடனே தீராது. ரோட்ல போறவங்களாம் கருத்து பிடிக்கறமச்சாம், ஊர விட்டு ஓட்டனா. Now, even if he has to sell that marriage hall, this debts will never be cleared and the people walking by the road also began to crush him by his throat. நாங்க சொல்றது உபதேசம் தவறா? The truth which we are saying. நீ கேவலப்படக்கூடாது, பைபில் துக்கிட்டு நீ கேவலப்படக்கூடாதுன்னு சொல்லிதாரோம். You carrying the Bible, you should not be put to shame, that is what we are teaching you. கத்தர் உனக்கு தரணுன்னா அள்ளி கொடுக்கற தேவம், கூரைய பிச்சிட்டு கொடுப்பாரு. If the Lord should give to you, he will even bring it from the roof. அவரை கொடுக்க வையி. You make him to give. அவர் வாக்குத்தத்தெல்லாம் கையில வச்சிருக்கிற, அதெல்லாம் பெற்றுக்கொள். You have the promises in your hands, receive it from him. நமக்குள்ள கடன் என்ன? What is the debt we have? இந்த வரிஷத்துல ரெண்டு கடன் இருக்கு நமக்கு. We have 2 debts this year. எழுத்தின் பிரகாரமான கடனை இவ்வளவு சொல்லிட்டேன், அதை முடிஞ்சா அடைச்சு தீத்து தப்பி வந்துரு. Little kind of debts I told you, if possible you come out of it. ரோமர் முதலாம் அதிகாரம். Romans chapter 1. 14, 15 வசனங்களிலே ஒரு கடனை பத்தி சொல்லியிருக்கிற. Verses 14 and 15, there is a debt. மூடருக்கும், கிரேக்கருக்கும், மற்ற எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க நான் கடனாளி. I am debtor both to the Greeks and to the barbarians, both to the wise and to the unwise, to bring the gospel. ரோமர் 15:26-27 பார்க்கும்பொழுது. Romans 15, 25 and 26. அங்கே 26:27 பார்க்கும்பொழுது. 26 and 27. நீங்கள் ஏழைகளுக்கு நன்மை செய்ய கடனாளிகளாய் இருக்கிறீர்கள். You are debt to pay the contribution to the poor. ஒன்று சுவிசேஷம் அறிவிக்க கடனாளிகள், இரண்டாவது மீதி தரித்திரருக்கு உதவி செய்ய நாம் கடனாளிகள். One thing, we are in debt to declare the gospel, nextly, to contribute to the poor. இந்த கடனை நீ அடைத்து விட்டாயா? Have you paid these debts? இந்த வரிஷத்துல நீ சுவிசேஷம் சொல்லணும்னு கத்தர் சொன்னவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டியா? And to those whom the Lord asked you to say the gospel, have you told this year? சுவிசேஷம் அறிவிப்போன ஒரு மூணு பேர் வந்தாங்க, அதுக்கு பிறகு அந்த மூணு பேர் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல. Three of them came to say the gospel, but I don't know where they went. அதுக்கு பிறகு அவங்க காரியத்தை பாத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. And you are looking at your own work and going on. D.L. Moody சரித்திரத்தை நீங்க கேட்டு பார்த்து படிச்சு பாத்தீங்கன்னா. If you see the history of D.L. Moody. ஒரு நாள் ஆண்டவர் அவர் சொன்னாராம், நீ ஊர்லாம் ஊழியம் செய்ற, உன்னுடைய சமையல்காரனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. One day the Lord said, you are saying, doing the ministry to whole of the world, go tell to your cook. ஆனவரே காலையில இருந்து இத்தனை வரைக்கும், இத்தனை மணி வரைக்கும், இத்தனை பிரசங்கம் பண்ணிருக்கேன், காலையில சொல்லிருந்தா சுவாமின்னு சொன்னார். He said, Lord, I have done the ministry from the morning until now, I will tell him early in the morning. கொஞ்ச நேரம் படிச்சார்.
And he lay down. திரும்பவும் நைட்ல கத்தர் எழுப்பி, நீ போய் உடனே உன்னுடைய சமயல்காரனுக்கு சுவிசேஷம் செய்து. Again the Lord woke him and said, "Go tell the gospel to the cook." இப்படி மூனு தரம் நாலு தரம் பேசி பார்த்தார். ஆனா இவர் ஒன்னு கீழ்ப்படிற மாறி இல்ல. Three or four times the Lord spoke but he did not obey. அதிகாலையில் எழும்பி நேர அவனுடைய இடத்துக்கு போனார். Early in the morning he went straight to his place. அவனுக்குன்னு சொல்றதுக்கு ரெண்டு மூனு வசனத்தைலாம் எடுத்துட்டு கிளம்பி போனார். And took three or four verses to say about to him and he went. அங்க போனா அவன் தற்கொலை பண்ணி செத்து கிடந்தா. There when he went he hung himself and he died. அவன் எழுதி வச்சிருந்தா, இத்தனை மணி வரைக்கும் காத்திருந்தேன், எனக்கு இளைப்பாறலே கிடைக்கல, நான் செத்து போயிட்டேன், சாகுறேன். He had written and kept, "I had been waiting for so many hours that I might find rest, I did not have rest, I therefore died." சுவிசேஷம் அறிவிக்க நீ ஒரு கடனாளி. You are in debt to say the gospel. ஆண்டவர் சொல்லும்போது அந்தந்த வார்த்தை அந்தந்த இடத்துல சொல்ல. When the Lord asks you to say, say those words in that place. அடுத்து நன்மை செய்ய, பொருள் சகாயம் செய்ய, தருத்தருக்கு உதவி செய்ய, நாம் கடனாளிகள். இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க? Nextly, to help the poor and to contribute to the poor, you are in debt. How many of you have been here this year? நீங்க யோசிச்சு பாருங்க. You think for yourself? நீங்க எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க இந்த வருஷத்துல? And to how many of them have you been helping? உங்களுடைய மனசாட்சி இந்த விஷயத்துல சுத்தமா இருக்கா? Is your conscience clear in this aspect? என்னால முடிஞ்ச அளவு நான் உதவி செஞ்சிருக்கிறேன். To the extent possible, I have helped. என்னால முடிஞ்ச அளவு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். To the extent possible, I have told the gospel. அடுத்ததாக. Nextly. மத்தேயு 12 அதிகாரம். Matthew chapter 12. 36 வசனம். Verse 36. மத்தேயு 12, 36 வாசிக்கலாம். மனுஷ பேசும் மீனான வார்த்தைகள் யாவையும் குறித்து ஞாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே சொல்லியிருக்கிறது, மீனான வார்த்தைகள் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Here it is said that you have to give account for every idle word. ஒன்று, தாலந்துகளுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். Firstly, you should account for your talents. இரண்டாவது, உன்னுடைய கடன்களுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். Secondly, for your debts, you have to pay accounts. மூன்றாவது, ஏசு சொல்கிறார், உன்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Thirdly, Jesus says you have to pay account for every idle word. மனுஷர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்கணும். For every idle word that men shall speak, you should give account. அப்படி பார்த்தா நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்கா? That means every word we speak, is it in the account of the Lord? நான் ஒரு காலத்துல அப்படி எல்லாம் யோசிச்சேன். I have thought like this once. எல்லா வார்த்தையும் எப்படி கணக்கில் வரும், ஓரளவு தான் வரும்போல் இருக்குது. I thought as to how can all the words come into his account only to a few extent. இந்த CD, iPod, pendrive எல்லாம் வந்த பிறகு எனக்கு உண்மையாவே, ஆமா, இது கதை முடிஞ்சு போன கேஸ் தான், எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்து தான் ஆகணும். When the CD, iPod and pendrive have all come, I could say that you have to give account for everything. எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்து. For everything we have to give account. கெட்ட வார்த்தைகள். For every bad words. தாறுமாறான வார்த்தைகள். For every chabas words. மீனான வார்த்தைகள். For every idle words. பக்கிவிருத்தியில்லாத வார்த்தைகள். For every words which has no godliness. மனம்பதிரி பேசும் வார்த்தைகள். For every words which we speak in our anger. தூஷணமான வார்த்தைகள். For every accusing words. தெரியாததை பேசுகிற வார்த்தைகள். For words which we speak in ignorance. கடின வார்த்தைகள். For every hard words. நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தை எல்லாத்துக்கும் கணக்கு, எல்லாம் அக்கௌண்டபிள் தான். For every good and bad words, you have to give account. கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கத்தர் கவனித்து கேட்பார். Those of them who fear the Lord will speak one to another and they will God will be careful. அவைகள் ஞாபக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. It is written in the book of remembrance. எல்லா உன்னுடைய வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்தில் சுருக்கமாயிருப்பதாக. Therefore, let your words be few in the presence of God. ஒரு சில சாட்சி சொல்ல விட்டுட்டு டொங்கு டொங்கு நீங்க மைக்கை தட்டுறாங்களேன் யோசிக்கிறாங்க. Some of them think as to why they are knocking the mic when they are asked to testify. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமா இருக்கணும். ஒரு சிலருக்கு சைக்கிள் ஏறிடுவாங்க, இறங்க தெரியாது. In the presence of God, your words should be very few. They will ride the cycle, they will not able to get down. அதுபோல சாட்சியில ஏறிட்டு திருப்பி 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 அதிலே சுத்திட்டு இருப்பான். அந்த இயேசுவின் நாமத்தில் மட்டும் இறங்குறது மட்டும் வராது. Like this, he will be keeping going on round in the testimony, not able to get down from it. ஒரு சிலர் இந்த சாட்சியில எழும்பிட்டு தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப மகிமைப்படுத்தி பேசுவாங்க. Some of them will exalt their families in the testimonies and speak. அது அல்ல. That's not so. சாட்சியில எழும்பி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். You should get up for testimonies and exalt the name of the Lord. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு அம்மா எழும்பி, என் பையன் அப்படி, என் பையன் இப்படின்னு, நான் சொன்ன, கத்தரை சொல்லு, உன் பையனை சொல்றதுக்கு அது வேற எங்கடா போய் சொல்லுன்னு சொன்ன. In one place, one woman testified of her son, saying that my son is like this and that. I said, exalt the Lord, you exalt your son somewhere else. அதோட கூட்டத்துக்கு வராது. But that shall not come for the meeting. அப்படி வந்தாலும் எனக்கு டைரக்டா இருக்கிற அந்த தூணுக்கு அங்கிட்டு போய் உட்காந்து. Even if she has to come, she will sit behind the pillar which is directly before me. நீ எங்க போய்னாலும் உட்காருன்னு விட்டுட்டேன். I left her to go sit anywhere. ஆனா தான் பையனை பத்தி அதுக்கு ஒரு பெரிய அதீத நம்பிக்கை, அதீத புகழ்ச்சி. But she had a great hope and praise concerning her son. அவன் ஒரு குடிகாரன். He was a drunkard. அவனை பத்தி தேவசமூகத்துல சொன்னேனா திருப்பி குடிகாரன், மகா குடிகாரனா மாறுவான். To say about him in the presence of God, he will become a worse drunkard. தேவசமூகத்தில் உன் வார்த்தை சுருக்கமா இருப்பதாக. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். Let your words. பிரசங்கில இரண்டாம் அதிகாரத்துல அழகா சொல்லி, அஞ்சாம் அதிகாரத்துல தெளிவா சொல்லி. Let your words be few in the presence of God, as it is said in Ecclesiastes chapter 5, because God is in heaven and we are on earth. ஒரு சிலருடைய சூழ்நிலை மாறின உடனே நீங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. Some of you, when situations change, you should not speak as you like. அதே சூழ்நிலை திருப்பி மாறுங்கிறது நீங்க நினைவில் வைக்கணும். You should think that same situation will come back to you. தாவீது
அப்சலோமுக்கு பயந்து ஓடினான். David feared Absalom and ran. உடனே சீமையும் வந்தா. Immediately Shimei came. கல்லு மன்னலா அலிபோட்டு, ரத்தப்பிரியனே தொலஞ்சுபோன்னு மன்னலி போட்டா. He carrying the stones, he abused saying, "O blood warrior, just get lost." என்ன நடந்துச்சே? What happened? திரும்பி தாவிது சிங்காசனத்துக்கு வந்துட்டா. And David came back to the throne again. யார் மேல மன்னலி போட்டானா, அவன் கல்லு உண்டு நிசையும் இருந்துச்சே? மனிப்புக்கக்கிருந்துச்சு. Whom he cast stones upon, he had to fall at his feet and ask for forgiveness. வார்த்தைகளை நீங்க ரொம்ப கவனித்து பேசணும். Be careful with your words. அப்போஸ்தல நடபடிகள்ல பவுல் ஒரு தீவிலே, மெலிதா தீவிலே போய் கரையேறினான். In Acts, we can see Paul going and landing in Melita. மெலிதா தீவிலே அவன் போயிருக்கும்போது. When he went to the Isle of Melita. அங்க என்ன நடந்தது? What happened? ஒரு பாம்பு இவன் கையில கடிச்சிருச்சு. A serpent bit his hand. உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? Immediately what they said. இவன் கொலைகாரன். He is a murderer. அப்படிதான் அந்த ஜனங்கள்லாம் சொன்னான். That's how the people said. ஆனா இப்போ அவன் நொறதல்லி செத்து போயிருவான் யோசிச்சாங்க, அவன் சாகல. Now they thought that he will die with that poison. இந்த நரம்பில்லாத நாக்கு மறுபடி என்ன பேசுச்சு தெரியுமா? But this tongue which has no nerves, what it said. என்ன பேசுச்சே? What it spoke. இவன் பவர்ஃபுல் ஆள், இவன் தேவனா இருப்பான்னு நினைக்கிறேன். We think that he is a powerful man, he should be God himself. பத்து நிமிஷத்துக்கு முன்னால கொலைகாரன், அதுக்கு பிறகு தேவன். He was a murderer before 10 minutes, is now a God. பத்து நிமிஷத்துக்கு முன்னால தூசனோ, அதுக்கு பிறகு காமனரங்களிச்சு, ஸ்தோத்திரம் பிரதர் மன்னிச்சிருங்க தெரியாமல் பேசிவிட்டேன். Abusing before 10 minutes. சீமையின் ஆவி. Abusing before 10 minutes and after 10 minutes saying, "Sorry brother, I spoke without knowing, it's the spirit of Shimei." எப்படி கெட்டவர்த்த பேசும்போது தெரியாம பேசிட்டியா? Did you speak bad words without knowing? உன் வாயில பேசாம இன்னொருத்த வாயில பேசிட்டே? Did you speak in another man's mouth without your mouth? உன்னுடைய வாயில இருந்தா வருது, உன் இருதயத்தில இருக்குறதா வெளியே வருது. It came out of your mouth because it's in your heart. வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். Should give account for your words. மோசே மனம் பதறி ஒரு வார்த்தை பேசினா. Moses in his anger spoke out one word. கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவோமா? Shall we be able to bring out waters from this rock? அந்த கண்மலை அடித்தான். He beat that rock. ஆண்டவர் சொன்னாரு, "அந்த இடத்துல நீ என்னை பரிசுத்தம் பண்ணல, நீ கானான்ல கால் வைக்காதன்னு சொன்னார். The Lord said, "You did not sanctify me in that place, you did not step into Canaan." தேவனை சொல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். You use the words of God rightly. ஒரு வார்த்தை கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. Should not add or diminish a word. உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? How is your words? உன் புருஷன்ட நீ எப்படி பேசுற? How are you speaking to your husband? உன் மனைவினடத்தில் எப்படி பேசுற? How do you speak to your wife? நீ பெற்ற பிள்ளைகளடத்தில் எப்படி பேசுற? How are you speaking to your children who have begotten? உன்னை பெற்ற பெற்றோர்களை எப்படி பேசுற? How are you speaking to your parents who have given birth to you? உனக்கு மேல் அதிகாரிகளடத்தில் எப்படி பேசுற? How are you speaking to your authorities? புறஜாதிகளடத்தில் நீ எப்படி பேசுற? How are you speaking to the Gentiles? உன்னுடைய வார்த்தைகளை தேவன் கணக்கு பார்த்துட்டே இருப்பார். The Lord is saying, "Careful about your words." சங்கீதம் 56:8. Psalm 56:8. 56:8. 56:8. என் அலைச்சல்களை தேவரீர்வின் என்ன இருக்கிறீர்? என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அளவு இருக்கிறது. அடுத்து உன் கண்ணீருக்கு கணக்கு கேட்பார். Nextly, he will account for the tears. ஆண்டவர் கணக்கு கேட்கிற விஷயத்தை நீ கவனிக்கணும். You be careful for what the Lord is asking account for. அப்போ நீ டிரஸ் இல்ல, அது இதுன்னு அழுததுக்கு, வீட்டில சண்டை போட்டு உன்னை மத்தவங்க ஏசுனதுக்கு அழுததுக்குலாம் கண்ணீர் கணக்கு உண்டா? Is there an account for you crying for the dress you have not received or for fighting with one another? ஆத்துமாக்களுக்காக அழுத கண்ணீருக்கு கணக்கு உண்டு. For the tears that you have shed for the souls, you have account. பரிசுத்தத்துக்காக அழுத கண்ணீர்களுக்கு கணக்கு உண்டு. For the tears you cried out for holiness, there is account. விஸ்வாச வாழ்க்கையில நிலைபெற முடியவில்லை என்று அழுகிற அழுகைக்கு கண்ணீருக்கு கணக்கு உண்டு. For the tears you shed that you are not able to stand for faith life, there is an account. ஏசாய்யா தீர்க்கதரிசியைப் பார்த்து கர்த்தர் சொன்னார், "உன் கண்ணீரை கண்டேன்." Looking unto the prophet Ezekiah, the Lord said, "I have seen your tears." தாவீதினுடைய கண்ணீர் எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருந்துகொண்டே வந்தது. That the tears of David was all in the account of the Lord. அபிஷேகத்தின் நிமித்தம் அவனுக்கு வந்த போராட்டங்கள். The struggle which he got because of anointing. உபதேசத்தின் நிமித்தம் வந்த போராட்டங்கள். The strife that he got because of the doctrine. கோலியாத்தை கொன்றதின் மூலம் உள்ள போராட்டங்கள். Because he killed Goliath, the problems that he faced. பல விதங்களில் அவன் கண்ணீர் வடித்தான். He shed tears so many times. அவன் வடித்த கண்ணீர்கள் கணக்கில் சேர்ந்துகொண்டே இருந்தது. And all his tears were added in the water. நீங்க விட்ட கண்ணீர்லாம் கணக்கில் இருக்குமா? Is your tears an account? யோசிச்சு பாருங்க. Just think and see. நீங்க எதுக்கெல்லாம் கண்ணீர் விடுறீங்க? What are you shedding tears for? ஒரு சில எல்லாம் தொட்டால் சினிங்கிகள். Some of them are like touchpinots. ஒரு சின்ன காரியம் சொன்னா போதும், உடனே அது எப்படித்தான் எங்க இருந்துட்டு வருதுன்னு தெரியல, ஓவர் ஸ்டாக். Even for a small matter, do not know where the tears are coming from, it just pours out like that. ஆனா சிலுவையை பார்த்தா அழுகையே வராது. But looking into the cross, they will not cry. ஒருத்த வேதனைப்பட்டா கண்ணீரே வராது. One who is in pain, when they see, they will not cry. ஒரு துக்க வீட்டுக்கு போனா அழமாட்டா. Going to a house of sorrow, he will not cry. அழுகிறவர்களை சேர்ந்து அழுங்கள். The word of God says, "Weep with them that weep." ஆனா நீ விடுகிற தெய்வீகத்திற்காக நீ பட்ட பாடுகள்ல விட்ட கண்ணீர்களுக்கு நிச்சயம் கணக்கு உண்டு. For the godliness and during the sufferings, when you are crying, you have definitely
a reply for it. எவரேயர் ஐந்து ஏழின் படி பார்க்கும்படுது. Hebrews 5 verse 7. ஐந்து பதினேழிலே பார்க்கும்படுது. Hebrews 5 17. அங்கே என்ன சொல்லப்பட்டுருக்கிறது? What it said there? ஏசு தான் உலகத்திலிருந்த நாட்களில். When Jesus was in this world. அவர் மாம்சத்திலிருந்த காலங்களில். When he was in his flesh. தன்னை மரணத்திலிருந்து ரசிக்க வல்லமிலோர் லோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். He looking at the one who will deliver from the death, he cried with my loud voice and he was tears. எவரேயர் ஐந்து ஏழிலே நம்மதை பார்க்கலாம். Hebrews 5 7 we can see that. அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணின காலங்கள். With strong crying and tears, he made supplication. அப்போசல் 20 பத்தன்பதிலே பார்க்கும்படுது. Acts 20 verse 19 when you see. அங்கே பவுலுடைய ஜபம் பவுலுடைய ஊழியம் எப்படி இருந்தது? How was the ministry of Saint Paul? கண்ணீரோடு நான் கத்தரை செவித்தேன். He served God with tears. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That is what the word of God says. மனத்தாள்மையோடு மிகுந்த கண்ணீரோடும் கத்தரை செவித்தேன். With humility of mind and with many tears, he served God. இந்த ஊழியத்தின் பாதிலே எத்தனையோ ஊழியர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். In the path of ministry, many sons of God are shedding tears. இந்த விஸ்வாச பாதிலே எத்தனையோ தேவுன் ஜனங்கள் கண்ணீர் விடுகிறார்கள். In the path of faith, many people of God are shedding tears. ஒரு சில சேல வாங்கிக் கொடுக்கலன் கண்ணீர் விடுறாங்க. இது கணக்கில் சேரும் நினைக்கிறீங்களோ? Some of them are crying that they do not get the sari, is it bad in their account? ஒரு சில அதுக்குதான் வீட்ல இந்த ஆள் கல்யாணம் கட்டினதிலிருந்து எனக்கு ஒரு டிரஸ் கூட வாங்கித் தரவில்லை. நீ என்ன டிரஸே போடாமல் இருக்கிற? இருக்கிறது 40 50 இருக்கு அது போதும். Some of them are fighting their houses for this sari which they are not got, that you have got 14 50 size, that is sufficient. இன்னும் நமக்கு வந்து இந்த அட்டையின் குமார்த்திகள்டே புத்தி இன்னும் போல. You are not still not losing the character of the house leech. அது வந்து ரெண்டாங்களாஸ் மூனாங்களாஸ் பிள்ளைங்க வந்து டிரஸ் வாங்கிக்கொடுக்கல யாருக்காவது வாங்கிக்கொடுத்தா அழும். நம்ம வந்து மெச்சூரிட்டியாயி பைபிள் தூக்கி விஸ்வாசியாயி 40 வருஷம் ஆச்சு இன்னும் டிரஸ் வாங்கித் தரல, எங்களுக்கு நல்லா கவனிக்கல, எங்களை விசாரிக்கல, எங்களுக்கு கேட்கல, எங்க ஒரு இடத்துக்கு கூட ரோட்ல கூட்டு போல. இதெல்லாம் இனிமை அக்ரிமெண்ட்ல கல்யாணத்துல போடணும், ரோடு வழியாய் உன்னை கூட்டிக்கொண்டு திரிவேன். அப்படியா? That is the aspect of the second or third standard children. You should not cry and seek for and complain saying that you are not called for and gone on the roads that you have to covenant when you are getting married itself. நமக்கு நம்முடைய ஆளங்களுக்கு வந்து எதுக்கு கண்ணீர் வடிக்குன்னு தெரில. Our people do not know what to shed tears for. ஆனா சாவு வீட்டுக்கு போனா உக்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். எங்கயாவது உக்காந்து எல்லாரும் பாப்பாங்க. என்னடா விஸ்வாசிகள் இப்படி உக்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காமா? அங்க ஒரு கூட்டம் அழுதுட்டு இருக்கோம். இவன் அவனுக்கு அந்த இடம் பொருள் ஏவல் ஒண்ணுமே தெரியாது. But going to the death house, there will be a group who is sitting and just smiling out there and people will be marveling as to what is going happening. They do not know what to do, where to do. இந்த சேல வாங்கிக்கொடுக்கலன் விட்ட கண்ணீருக்கு கத்தத்தை கணக்குடுக்கணுமா? என் கண்ணீருக்கு நீ பதில் கொடுக்கணும். யாருக்கு? புருஷனுக்கு வாணிங். The tears that they have shed for not getting this sari, they will say, "You have to pay account for the tears that I have shed because you are not the sari." இதுலான் துருத்திலேயும் போய் சேரல. அக்கௌண்டபலாவா ஆகவே இல்ல. This is not going into the bottles nor in your account. நீ ஆத்துமாக்களுக்காக, பரிசுத்தத்திற்காக, விஸ்வாசத்திற்காக, ஆத்தும மீட்புக்காக நீ கண்ணீர் விட்டினா அது கணக்கில் வந்துகிட்டேர். If you shed your tears for the souls, for the faith and for the holiness and for the souls that are perishing, it will be added in your account. எரேமியா 9 ஒன்னுலே அந்த திருக்கதரிசி சொல்லுகிறான். "என் தலை தண்ணீரும், என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் குமாரத்தி கொலையின்னு கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் இரவும் பகலும் அழுவேன்." In Jeremiah 9:1, we see that, "Oh, that my head were waters and mine eyes are fountains of water. I will weep day and night for the slain of my daughter of my people." கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா? Glory be to the holy name of the Lord. லுக்கா 16:2 பார்க்கும்படுது. Luke 16:2 when we see. அங்கே ஒரு கணக்கு சொல்ல இருக்கிறது. There is an account. "உன்னுடைய உக்கிரான கணக்கை ஒப்புவே." You have to pay account of your stewardship. "உன்னுடைய பொறுப்பு கணக்கை நீ ஒப்புவிக்கணும்." You have to pay the account of your authority. நாமெல்லாம் ஆவிக்குறியவர்கள். We are all spiritual people. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. We have a responsibility. நம்முடைய ஜீவியத்துக்கு பிறகு நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. We have a responsibility concerning our life. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். Every sin that sins will die. அவனவனுடைய ஆத்துமாவுக்கு அவனவன்தான் உத்தரவாதி. Each one is responsible for his soul. உன்னுடைய உக்கிரான கணக்குன்னு சொன்னா உன்னுடைய பெர்சனல்ல இருக்கிற ஆவிக்குறிய தன்மை. Account of stewardship is your personal accounting of yourself. யாக்கோபை குறித்து நாம் படிக்கும்படுது. When we see about Jacob. ஆதியாகமும் 31 மதிகாரத்திலே. In Genesis chapter 31. 39:40லே அந்த யாக்கோபு தன்னுடைய உத்தரவாதத்தை சொல்லுகிறான். Verses 39 and 40, Jacob says of his responsibilities. "உங்க அப்பா எப்படிலாம் என்ன கணக்கு கேட்டு வாங்கினார்னு ரெண்டு மனைவிதியும் கதைய சொன்னா." He is telling the story to his two wives as to how much their fathers asked account. "பீருண்டதை நான் அவரிடத்தில கொண்டு போய் சேர்க்க முடியாது." That which. அவர்தே மாமனாட்டிய கணக்கு கொடுக்கிறான்.
He is giving, paying the account to his father-in-law itself. Naan adhukaaga uttaravadam banninen. I have been interceding for them. Kalavu ponnadukku kanakku koduthen. For that which was stolen, I paid account. Andha kanakkini yettukollavillai, anavidinal naan badilukku koduthen. You did not receive that account, therefore I gave instead of it. Pagalile veyilum, iravilile kulirum enne pachithathu. The cold of the day, cold of the night and during the day. Nitthray en kandalukku thooramai irundhathu. Sleep was far from my eyes. Ividamai naan paadubattai. Like this I have suffered. 20 varsham paadubattai. For 20 years I suffered. Patthumurai en sambalathai maathinir. 10 times you changed my labor. Analu naan andha velayai chaidhen. And yet I did the work. Paranga, eppidilang avanukku kanakku kettukappattadun paranga. See how he was accounted for. Kalavu poichina, adha vandu, sari kalavu ponnadala kanakkal edhala. Adhalan adhu kadayadu, nee thana vitta, adha kudun soli, adha mamanar vangiittar. If anything is gone in theft, then he does not leave him like that, then father-in-law asked account for that. Eppidi irukkun yosu paranga. You think and see as to how it will be. Unde jabathukku oru kanakku kettpar. And for your prayers, he will ask account. Adha unde ukkarana, unde porupu, adha unde tanipattu personal, nee adhukku kanakku kodukkano. That is your stewardship, that is your personal life, you have to account for it. Bible reading, vedavasipukku oru kanakku kodukkano. For your Bible reading, you have to pay account. Unde tanipattu ubavasathukku nee oru kanakku kodukkano. For your personal fasting, you should give account. Unde vilipin jabathukku nee oru kanakku kodukkano. For your watching and praying, you should give account. Oru purushan chonnath, thande kudumbathukku olayipukku kanakku kodukkano. If it is a husband, he should account for the labors he has done for his house. Unde ukkarana kanakkai opuvi. You pay account of his stewardship. Unde jabam, indha varshathile, ungal jabangalang correcta arundhicha? Is your prayer right in this year? Yosu paranga. Just think and see. Bible readingla correcta panningala? Is your Bible reading perfect? Ungal ubavasala, indha varshathile correcta kanakku mudinjircha? Is your fasting closing your accounts this year? Eppidi yosu paranga. Just think and see. Ethanal saapadapathu orne sotharam manittu chaptinga? How many days after seeing the food, you have said praise the Lord and eaten? Solunga. Tea party, chondakaran, kalyano, avandhitaa, ivavandhitaa, ethanu ubavasam manna pochin thirliye? Do not know how many fastings have gone away that your relatives or your friends have come. Yosu paranga, ungal ubavasala kanakku correcta arka? Is your account of fasting right? Orisalar ubavasana onne daily ubavasamanga. Some of them, if it is fasting, they will say every day fasting. Oru viswasi, 3 tharam ubavasikana. A believer should fast 3 times. 3 times, oru naalikku 3 tharam saapadrilla, adhey mari, varathila 3 times nee fasting arukkana. In a week, you have to fast for 3 times as you eat 3 times a day. Andha vedavaragan, illavatal andha pariseyan, avan cholra, naan varathil, 2 tharam ubavasikiren. That Pharisee is saying that I am fasting 2 times a week. Ungal neethi adhilum adigama iravittal, devan rajyathil pravesikka maatirga. Except your righteousness exceed his, you cannot enter the kingdom of heaven. Appa oru viswasi, at least ethan time? 3 times. Therefore, a believer should at least fast for 3 times. Right, okay, appidin patha, indha varshathile, varathile, naan 3 tharam ubavas irundhirukkana, appidin cholravanga kayvaidhinga pakala? If it is so, those of them who have fasted for 3 times every week, you lift your hands this year. Naache? Orisalar ubavasangarade. Some of them say it's fasting. Just 2 palam mattum chaappadu. They just eat 2 fruits. Ubavasangarade. They say fasting. Indha bread, Bombay toast, no, 7 piece mattum chaappadu, slice mattum chaappadu. And eating the Bombay toast for 7 slices. Ubavasangarade. And says fasting. Oru 2 cup juice mattum naan kudikarade. And drinking only 2 cups of juice. Orisalar ubavasangarade. Some of them say fasting. Anaa edhume kudikilla, oru cup oats mattum naan kudikarade. They don't drink anything except for a cup of oats. Edhume kudikiradhal engaradu nirthikinno. You should stop with not drinking anything. Anaa orisalar ubavasathu naan paathirukkara. But I have seen some fastings. Appidi bellachumari correcta sincere aripai. They will be very sincere in that fasting. Muslims paranga. Look at Muslims. Andha noombu naatkala eppidi irukkan paranga. In the days of fasting, how they are. Namasolu, avan kaalile biryani saapputtu, pagal mulusun chumarkan, nee appidi irundhu para. We say that he is eating biryani early in the morning and is fasting the whole day, you also be like that. Namudhey ubavasathala kanakku pottu patha, namma kanakku remba down aichu. If you account for our fasting is very low. Enna prachinaya illai po. Because there's no problems now. Yaaradu oral namukku ubavasam pottu jebichitthi varra. Somebody is fasting for us and praying. Adhalan namu vandi odite irukku. Therefore, our vehicle is running. Kiruvilal namu vandi run banite irukku. By grace, our vehicle is running. Adhalan namudhey ubavasa kanakku pottu patha, ipa kanakku question markla nikkyo. Therefore, when we account for our fasting, it will stand a question mark. Varathile pudhu varshathiliyadu, idhu practice pannu. At least in the new year, you practice this. 3 tharam, oru naal, oru varathile nee ubavasa arukkana. 3 times a week you should fast. Unde vilipu jabam. Your watching and praying. Oru mani neramavadu, ennoodu kuda vilithirukka kudada. At least one hour should you not be waking me. Yesu chonnara, oru mani neram, yen kuda vilichire.
You awake with me at least one hour, said Jesus. சோதனைக்கு உட்படாதவடி ஒரு மணி நேரம் விளித்திரே. That you might not yet enter into temptation, you be awake. பிரச்சனங்கறவங்க இனிமே இந்த ஒரு மணி நேர நைட்ல ஏசுவோடு இருந்து ஜெவிச்சு பாரு. அடுத்த நாள் சோதனை இல்ல, அடுத்த வாழ்க்கையிலும் சோதனை இல்ல. Those of them who see problems over problems, you wake for an hour and pray and see, you will find no temptations or trials after that. அடுத்ததாக. Nextly. இரண்டாம் ராஜாக்கள் பனிரண்டாம் அதிகாரம். Second Kings, chapter 12. பதினைந்தாம் வசனம். Verse 15. இரண்டு ராஜாக்கள் பனிரண்டு பதினைச். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பட்டிக்கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள், அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். பணத்தை கொடுத்த இடத்துல கணக்கு கேட்காம விட்டாங்களாம். காரணம், அவங்க ரொம்ப உண்மையா இருந்தாங்க. When they have given money, they did not ask the money because they were so faithful. கத்தருடைய வேலைக்காக பணம் சேகரிக்கப்பட்டது. The money was gathered for the work of the Lord. அங்கதான் first உண்டில் பெட்டி வச்ச இடம். This was where firstly they kept the offering box. அங்கதான் first உண்டில் பெட்டி. இன்னைக்கு எல்லாரும் குளிக்கிட்டலையிறாங்களே, இப்பொழுது பாடல் பாடல்படும் அப்படின்னு சொல்றாங்கல்லையா, அந்த வேலையெல்லாம் செய்யறது வந்து first ரெண்டு ராஜாக்கள்லதான் ஸ்டார்ட் ஆச்சு. Firstly, this offering box was placed in this second Kings only. அப்படிதான் கரெக்டானா நான் சொல்றது? ஆதாரத்தின்படி ரெண்டு ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம். ஒன்பதாம் வசனம். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபிடத்தண்டை வைத்து வலது பக்கத்தில் வைத்து விட்டான். Second Kings 12 verse 9, the Jehoiada the priest took a chest and bored a hole in the lid and set it beside the altar. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வரைக்கும் குளிக்க ஆரம்பிச்சான். Today even the communists is beginning to shake this. எல்லாரும் இந்த உண்டியில குளிக்க ஆரம்பிச்சான். All of them are shaking over this box. அன்னைக்கு first குளுக்கல வச்சிருந்தான். Firstly it was not shook but it was kept. தேவப்படுறவங்க கத்தருடைய சமூகத்துல போடணும், ஏவப்பட்டவங்க போடலாம் அப்படின்னு. All of them who wanted to put the offering should put it in that place. அதை எடுத்து வாரம் 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 அவங்க வந்து கணக்கு பார்த்து பணத்தை எடுத்து வேலைக்கு கொடுப்பாங்க. Keeping that they will account and give for the work of the Lord. அப்படி வேலைக்கு யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் இவங்க நீங்க எப்படி செஞ்சீங்க, எதுக்கு இவ்வளவு வச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி எல்லாம் கேட்கல. காரணம் என்னன்னா, வாங்குனவங்க எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளுங்க. And they did not go on account for the money they have put because all those who have got the money were perfect people. ரொம்ப அழகா கணக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல, பார்த்தாலே புரிஞ்சுக்கும் அந்த அளவு அவங்க அழகா வேலை செஞ்சாங்க. They need not be asked account of because they were faithful people and they were beautifully doing the work. இதிலிருந்து என்ன விளங்கி கொள்ளுகிறோம்? What do we understand from this? பணத்துக்கும் கணக்கு இருக்கு. There is an account for money too. நீ சரியில்லைனா கணக்கு கேட்பார். If you are not wrong, then he will ask. இந்த வருஷத்துல உன்னுடைய பணம் டேன் ஒரு எவ்வளவு? This year you should tell your account for money. உன்னுடைய டர்ன்ஓவர் எவ்வளவு? How is what's your turnover? உன்னுடைய வருமானம் எவ்வளவு? What is your income? உன்னுடைய பணம் எவ்வளவு பணம் உன் கையில வந்து போயிச்சு? How much has come and gone in your hands? நீ எவ்வளவு சம்பாதிச்சாய்? How much have you earned? இந்த பணத்துக்கு கணக்கு கேட்டா நீ எப்படி கணக்கு கொடுத்துருவியா? If you are accounted for this earning, will you give account? உன்னுடைய காணிக்கைகள் எப்படி? How was your offerings? ஊழியத்துக்காக நீ கொடுத்தது எப்படி? How was have you given for the ஏழைகளுக்காக கொடுத்தது எப்படி? How have you given to the poor? உன்னுடைய பணத்தை உன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிச்சியா செலவழிக்கலையா? Have you spent for your family or not? இல்ல, உன் பணத்தை உனக்கு செலவழிக்காம உன் குடும்பத்துக்கு செலவழிக்காம மற்றவங்க குடும்பத்துக்கு செலவழிச்சு மாட்டி. Or have you spent for others family beside your family and got caught? வீட்ல உள்ள பிள்ளைகளுக்கு dress வாங்கி தர மாட்டான், யாருக்கோ dress வாங்கி கொடுப்பான். Not getting the dress for his family children but for getting dress for others. இது எல்லாத்துக்கும் நீ கணக்கு accountable தான். This is all an account. எல்லாவற்றையும் அந்த கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். The Lord who is asking account will come. உனக்கு கணக்கு நீ வாங்கின பணத்துக்கு எல்லாம் கடன் கணக்கு கொடுக்க முடியுமா? Can you give accounts for the money you have got? உன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கு நீ பணத்தை எவ்வளவு செலவழிச்சிருக்கியோ அதுக்கு கணக்கு கொடுக்கணும். You should give account for your luxurious life, how much you have spent. நீ செலவழிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். For every money you spend, you have to give account. என் பணம், என் சம்பாத்தியம், என் இது இப்படிலாம் நீங்க பேசலாம். You can say that this is money, my earning and my wages. மனைவி மார்கள் சில இடத்துல வீட்ல கணக்கு கேட்பாங்க, நீ உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்தியா, அமைதியா இருமா. Some wives will ask account to the house, they will ask you keep silent because have you brought from your father's house. நான் சம்பாதிச்சது. This is my earning. இதல எல்லாவற்றுக்கும் எனக்கு உரிமை உண்டு. I have authority over all this. ஆனா இன்னொருத்தர் கணக்கு கேட்பாரு. And another person will ask account. அவர் கணக்குக்கு நீ கணக்கு கொடுக்கணும். When he ask account you have to bestow. பிரியமானவர்களே, நம்முடைய கொடுத்த பணத்துக்கு கர்த்தர் கணக்கு கேட்டால் நாம் எப்படி செலவழிப்போம்? Dear beloved, if the Lord should account us for money that he has given us, what will we account for? இன்னைக்கு நமக்கு வந்து நம்முடைய வீடுகளில் எவ்வளவோ பணங்கள் இருக்கு.
These days we have a lot of money in the houses. ஒருசிலருக்கு பணப்பிரியர்கள். Some of them are lovers of money. அப்படித்தான் கடைசி நாட்கள் வருவாங்கன்னு ரெண்டு திமோதியில வாசிக்கிறோம். That is how we see in Second Timothy that in the last days they will come. ரெண்டு திமோதி மூன்று ரெண்டுல பார்க்கும்பொழுது கடைசி காலங்களிலே கொடிய காலங்கள் வரும். அதுல ஒரு குறிப் என்னன்னா பணப்பிரியர்கள். Second Timothy 3:2 we see of perilous times that will come, of it one group will be lovers of money. இந்தியால இந்த மெடிகல் கவுன்சில்ல ஒரு ஹை போஸ்ட்ல தேசாய்ன ஒரு ஆள் இருந்தா. In the medical posting there was a person called Desai in a high posting. Indian medical council la top post la oru posting la Desai nu oru aal irundha. There was in Indian medical council there was a man called Desai in the topmost posting. Avan sign pannada medical college ki recognized kodukka mudiyum. Only if he should sign they will be recognized in medical colleges. Ovvoru college ku kailuthu podradhukku avan kodi kanakla vaangindha. He got crores of money to sign for each of the colleges. Kadaisila oru college ku 2 crore rupaya ketta. Finally for a college he asked for 2 crores. Naan solradhu kadaiyila neengala padichadhu dhaan India la ulladhu. This is not a story which has said which is what we have read and said. Avan evlo kenji paathan korachu kudukran ivan illa 2 crore kudutha dhaan kailuthu. He begged him so much to decrease but he only asked for 2 crores for the sign. Avan alaga pidichu kudutha. And he immediately caught him and left. Anti corruption la solli kuduthu pidichu kudutha. And he caught him saying that he has got this money and he was. Avan vandu lanja olipathurayila solli kuduthu pidichu kuduthu vittan anti corruption la. கொடுத்து கம்ப்ளைன்ட் கொடுத்து பிடிச்சு கொடுத்துட்டான். He was caught in this anti corruption and he was caught with it. வீட்ல போய் செக் பண்ணாங்க. He was checked in his house. அவனுடைய பங்களா எல்லாம் செக் பண்ணாங்க. They checked his bungalow. எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்க தெரியுமா? You know how much they collected? 1800 கோடி. 1800 crores. அது போதாதுன்னு சொல்லிட்டு இந்த 2 கோடிக்கு இந்த பிச்சக்காரன் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். கொடுத்தாதான் கையெழுத்து. இருக்குது வீட்ல எவ்வளவு இருக்கு? ஏற்கனவே லஞ்சம் வாங்கி 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 1800 கோடி. இன்னும் வீட்டை தடவி பார்த்தா 1500 கிலோ தங்கம் இருந்துச்சா 1.5 டன் தங்கம். இது போதாதா இவனுக்கு? He had already 1800 crores of money which he had gotten bribe and yet he is asking for 2 crores more and he also had 1.5 kgs of gold. 1.5 டன். 1.5 tons of gold. எப்படி இருக்குன்னு யோசி பாருங்க. Just think and see how to be. இவ்வளவும் போதாதுன்னு இன்னும் அப்படி வாங்கி வாங்கி சேர்த்துக்கான். செத்து போயிட்டேனா அவ்வளவும் யாரோ ஒருத்தன் அனுபவிப்பான். Not sufficient, he is still asking for more. If he should die, somebody else will just live with it. இப்ப உள்ள உட்கார்ந்து களி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். Now he is inside the prison. எதுக்கு? ஆசை பாருங்க பணப்பிரியன். The lust of money. பண கடைசி காலங்கள்ல மனுஷர்கள் பணப்பிரியரா மாறுவாங்க. The people in the last days will become lovers of money. நீங்க உங்களுக்கு யாராவது அப்படி தேசாய் நாவி இருக்கா பாருங்க. Have any of you become like Desai these days? யாரும் கொடுக்க மாட்டான். He will not give to anybody. இந்த நாய் காய நாய்ட்ட வந்து தேங்காய் மாட்டிக்கிச்சான். A coconut was caught with a dog. என்ன பண்றது? What will to do? அதுக்கு உடைச்சு சாப்பிட முடியாது. It cannot break and eat. ஆனா பட்டு அது உருண்டுகிட்டே இருக்கு வேற. And it's keeping on rolling. இது ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா யாராவது எடுத்து தேங்காய் எடுக்க வந்தா கடிச்சிருது. It's keeping on running if anybody comes to take the coconut. எப்படி இருக்குன்னு பாருங்க. Just think and see how to be. இந்த தேங்காவை உடைக்க முடியாது, அதுக்குள்ள இருக்கிற தண்ணியை குடிக்க முடியாது, தேங்காவை திங்க முடியாது, தூக்கிட்டு ஓட முடியாது. இத உருட்டிக்கிட்டே சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா யாராவது கிட்ட வந்துட்டான் கடிச்சு கொதிரு. It cannot break the coconut, not eat anything of this or drink the water. But if anybody comes near to take this coconut, it will bite them. அதுவால ஒரு சிலது பணம் மாட்டிக்கிச்சு. யாருக்கும் கொடுக்க மாட்டான், அவனுக்கும் யூஸ் பண்ண மாட்டான். அதை பார்த்து பார்த்து பார்த்தே செத்து போயிடும். Like this money is caught into some of their hands, he will not give for anybody nor use for his own, but he will look at it and die. அப்படி எத்தனை பேர் சேர்த்து வச்சான் தெரியலையே. Like this, I don't know how many of them have gathered. நமக்கு வந்து பணத்துக்கு அடிமைகளா மாறக்கூடாது. We should not become slaves to money. மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. He who is keeping his trust in the riches of this world cannot enter the kingdom of God. தங்கத்தை பார்த்து பொன்னை பார்த்து செல்வத்தை பார்த்து நீ என்ன ஆதரவு என்று சொல்லி உன் கையை நீயே முத்தம் செய்து உண்டானால் நியாயாதிபதிகள் உன்னை விசாரிப்பார்கள் என்று யோபுல வாசிக்கிறோம். In Job we read that if you looking at the gold or silver or any of the riches you see that it's your own and you have kissed your hands then the judges will come and judge you. பிரதர் அனனியா வந்து காணிக்கை கொடுக்க வந்தார். Brother Ananias came to pay the offering. Pastor Peter கேட்டாரு. Pastor Peter asked, "உன்னுடைய சொத்தை இவ்வளவுக்கு தான் விற்றாயா?" Have you sold your property for this amount? கொடுக்கறத காணிக்கை வாங்கிட்டு ஜெபம் பண்ண வேண்டியதா? இதுக்கெல்லாம் என்ன கேள்வி அப்படினு கேக்குறீங்களா? Are you asking the question? You should have prayed for the amount is given. What's the question of this? காணிக்கை கொடுக்கறாங்க பேசாம கண்ண மூடிட்டு ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொல்லாம இது எவ்வளவுக்கு வித்த, என்னத்துக்கு வித்த, இது என்ன காணிக்கை, இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேசியின் பணையும் நாயின் கிரையமும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு.
You can ask what is he to ask the question over the offerings that he is giving. It's only his job to get it and bless it. But he is asking all this, the money of the harlot and the wages of the dog should not come to the presence of God. உனக்கு எப்படி நீ சம்பாதிச்சே, எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். How you have earned it and how this money is come, I should know. நீ பட்டுக்கு ஏதாவது கொளப்படிமென்று வந்து குடுத்துட்டு போய்டினா? You doing some confusion, coming and paying it and going. ரெண்டு ராஜாக்கள் பணிரெண்டாம் மதிகாரம் பதினாறாம் வசனத்தில் குற்றப்பிராயச்சித்த பணமும் பாவப்பிராயச்சித்த பணமும் கத்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. Second Kings chapter 12 verse 16 we see that the trespass money and the sin money was not brought into the house of the Lord. ஆலயத்தில் வேலை செய்றதுக்கு குற்றப்பிராயச்சித்த பணம் வரக்கூடாது. To the work in the house of the Lord trespass money should not come. பாவப்பிராயச்சித்த பணமும் கத்தருடைய வேலைக்கு ஊழியத்துக்கு வரக்கூடாது. And the sin money also should not come to the house of the Lord. நான் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா? Why I say this is? விஸ்வாசிகள் எல்லாரும் பூர்ணர்கள் அல்ல. All the believers are not perfect. எல்லாரும் பூர்ணர்கள் நம்ம சொல்ல முடியாது. We cannot say that all of them are perfect. நீ கரெக்ட்டா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்த காசு மட்டும் குடு, அது போதும். Only for your right earning, if you pay the offering, that is sufficient. சொத்துக்கு சந்தைய போட்டு எல்லாருடைய சொத்தையும் ஏமாத்தி வாங்கிட்டு வந்து அதுல நீ தசமாவாக கொடுக்கணும், அதுல நான் ஜாப்புணுன்னு அவசியம் இல்ல. You fighting for the property and you bringing the property and paying the tithe, that is not what I ask for. அவனுக்கு வேலை வாங்கித்தாரே, இவனுக்கு வேலை வாங்கித்தாரேன்னு ஊரெல்லாம் ஏமாத்தி எல்லாருடைய கண்ணீரையும் வடிக்க வச்சு அந்த பணத்தை நீ கொண்டு இங்க காணிக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. Getting the bribe saying that you will get the job here and there and bringing that money and paying us offering, that's not of no use. அஞ்சலச்சன் டவுரி கொடுத்தாதான் உன் பொண்ண கெட்டுவேன் சொல்லிட்டு அஞ்சலச்சருவா வாங்கிட்டு வந்து 50,000 இங்க தசமாவாக கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு அவசியம் இல்ல. Demanding 5 lakhs as dowry and paying 50,000 as offering is not of no use. டவுரி பணம், பாவப்பிராயச்சித்த பணம், வட்டிக்கு வாங்குனது, ஊரை ஏமாத்துனது, சொத்த அண்ணன் மீட்டுருந்து ஏமாத்துனது, புடுங்குனது, இந்த பணத்தெல்லாம் இங்க வந்து காணிக்கையில வைக்காதே. You do not pay as offering the money which you have gone as dowry or the money which you have got for ushery without getting it by cheating the properties, you do not pay these amount as offerings. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க அலேலியா சொல்லுங்க. எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்றது? கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்மை குறித்து நாம் இந்த நாட்கள்ல கணக்கு கொடுக்கணும். யூதாஸ்ட கத்தர் கணக்கு கேட்காமையே அவனுடைய கணக்கு முடிஞ்சிருச்சு. These days we have to give account to Judas without God asking his account was closed. யூதாஸ்ட கொடுத்த பணத்துக்கு கத்தர் ஒரு ட்ரிப் கூட அவன்ட கணக்கே கேட்கல. Jesus, God did not even ask the account for any amount that he had given to Judas. கேட்டிருந்தா எனத்தையா தப்பு கணக்கு சொல்லி அவர் திருத்தி ஏதாவது கண்டிச்சு சரிப்படித்திருக்கலாம் நம்ம யோசிக்கலாம். Had he asked the accounts, he would have corrected him of the false accounts and would have. ஆனா பைபிள் சொல்லுது அவன் திருடன் சொல்லுது. But the Bible says that he is a thief. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is the word of God says. அவன் திருடன் ஆனபடியினா. Because he is a thief. அவன்ட கணக்கு கத்தர் கேட்கல. The Lord did not account him. நீ திருடிட்டே போ. You keep stealing. இந்த கணக்கே உன்னை எங்க போய் நிப்பாட்டும்? நியாயத்திருப்பில் நிப்பாட்டும். This account will keep you in judgment. ஆனா அனனியா விஷயத்தில் பேதுரு டக்குன் கணக்கு கேட்டான். But in the matter of Ananias, Peter asked. இவ்வளவுக்கு தான் விற்றாயா? Did you sell for this amount? ஆம். He said yes. தேவனுடைய பரிசுத்தாவினத்தில் போய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? How was this a sentence filled your heart to like against the Holy Ghost? பிரியமானவர்களே, பணத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். Dear beloved, we should account for the money. இன்னோடு இந்த கணக்கு நீங்க சரிப்படுத்துங்க. You rectify the account with today. எபிரேயர் 4:13. Hebrews 4:13. எபிரேயர் 4:13ல ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். In Hebrews 4:13, everyone has to give account for himself. அந்த கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We have to account to him. ரோமர் 14:12ல ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். In Romans 14:12, everyone has to give account for himself. இது என்ன தன்னை குறித்து கணக்கு? What is the account of himself? இது உன்னுடைய தனிப்பட்ட person, அந்தரங்க ஜீவியம். This is your personal life. ஒவ்வொருவனுக்கும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. Everyone has a hidden life. ஒவ்வொருவருக்கும் இருக்கு. Everyone has it. உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை குறித்து நீ தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். About your hidden life you should account to the Lord. என்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியும் அப்படினு சொல்றே கட்டாயம் தெரியும். You say the Lord knows about you, surely he knows. உன்னை பத்தி கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா? Is the Lord not knowing about you? உன்னை எண்ணங்களை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். You should give account for your thoughts. உன்னை நினைவுகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். You should give thought for imagination. உன்னை உணர்வுகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். For the feelings you should give account. உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். For your inner life you should give account. சங்கீதக்காரன் சொல்றான் என்னுடைய அந்தரங்கங்கள் எல்லாம்
உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டுவந்து நிறுத்தினீர். Psalmist says that you have placed mine paths before the light of that face. எல்லா ஆண்டவுடைய முகத்துக்கு முன்னால வந்துரும். Everything will come in before his face. ஆண்டவுடைய முகத்துக்கு முன்னால வந்தா என்ன நடக்கும்? If anything comes before the face of God, what will happen? அப்படி ஒரு வசனம் உண்டு. There is a verse like that. என்னுடைய அந்தரங்க ஜீவியம் உம்முடைய முகத்துக்கு முன்பாக கொண்டுவந்து நிறுத்துகிறீர். All my inward life is brought before the light of the face. ஆண்டவுடைய முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டுவந்து எல்லாத்தையும் நிறுத்துவார். The Lord will bring everything before the light of his face. அன்னைக்கு வாய் பேச முடியாம நாம் மாட்டிக்கொள்வோம். That day without being able to speak, we will be caught. நம்முடைய அந்தரங்க ஜீவியம் எப்படி இருக்கு? How is up in our life? உனக்கு புருஷனை ஏமாத்திரலாம். You can somehow cheat your husband. மனைவி ஏமாத்திரலாம். You can cheat your wife. அம்மா அப்பாவை ஏமாத்திரலாம். You can cheat your parents. எல்லாத்தையும் நீ ஊழியக்காரனை ஏமாத்திரலாம். You can cheat the servants of God. பாவம் அவர்களெல்லாம் மனிதர்கள். They are all people. ஆனா தேவனுக்கு முன்பாக உன்னால ஏமாத்த முடியாது. But before God, you cannot cheat. தொன்னூராம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் பார்க்கும்படுது. Psalm 90 verse 8. எங்கள் அக்கரமங்களை உமக்கு முன்பாகவும், எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். Thou hast set our iniquities before thee, our secret sins in the light of thy countenance. உன்னை நினைவுகளுக்கு கணக்கு உண்டு. There is an account for the thoughts. உன்னை எண்ணங்களுக்கு கணக்கு உண்டு. For your imaginations, you have account. உன்னை தனிப்பட்ட ஜீவியத்துக்கு நீ பர்சனலா கணக்கு கொடுக்கணும். For your personal life, you have to give account. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, தனியா பேசணும்பாங்க. என்ன? அங்கதான் பிரச்சனை இருக்கு. Some of them say, I have to speak personally with you, there's the problem. உன்னை குறித்து, என்னை குறித்து, நம்ம ஒவ்வொருவரும் தனக்கு தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்கணும். About you and myself, we should pay each of us to account to the Lord. கடைசியாக. Finally. மறுபடியும் மத்தேயு 18க்கு திரும்பி வரலாம். Matthew's Gospel chapter 18. ஒன்று தாலந்துக்கு கடன். Firstly, account of the talents. மற்றொன்று கடனுக்கு கடன். Nextly, account of the debts. தாலந்துக்கு கணக்கு, அடுத்து கடனுக்கு கணக்கு. Account of the talents and account of the debts. அடுத்து. Nextly. இப்ப அவன் கேக்குறான், ஆண்டவனே என்ன மன்னிச்சிருங்க. Now he is asking the Lord to forgive him. என்னிடத்தில் பொறுமையாயிரும். Be patient upon me. நான் எப்படியாவது கொடுத்து தீத்திரேன். I will somehow pay my debt. 18:27ல மத்தேயுல என்ன சொல்லியிருக்கிறது? In Matthew 18:27. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிரங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். The Lord of that servant was moved with compassion and loosed him and forgave his debt. இப்பொழுது அந்த ஊழியக்காரன் சந்தோஷமா திரும்பி போறான். Now that servant went back happily. திரும்பி போகும்பொழுது. When he went back. இவன்ட கடன்பட்ட இன்னொருத்தன் சிக்கிட்டான். Another person who owed him debts, he was caught. இவன் கடன்பட்டது 10,000 தாலந்து. And he was owing 10,000 talents. ஆனா இவன்ட கடன் வாங்கினவன் 100 வெள்ளி பணம். But he who owed him was only 100 pence. அவன் இவன் ரோட்ல பாத்துட்டான். And he saw him on the road. இப்போ நாம் இவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கு. Now only he got his dignities. விடுதலை கிடைச்சிருக்கு. He's got deliverance. எல்லா இப்போ சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டுருக்கா. And he was returning back happily home. வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது இவன்ட கடன்பட்ட ஒரு ஆள் வந்துட்டான். And when he was returning back home, he one who owed him debt, he came. இவன் வந்தா அவனைக் கூப்பிட்டு கேட்டான். And he came. என்ட 100 பணம் வெள்ளி வாங்கி இருந்தில் கொண்டான்சு. And he called him and said, "You have gotten 100 pence from me, you give back." கேக்கக்கூட இல்லையா? He didn't even ask him. அவனைப் பிடித்து தொண்டையை நெரித்து, "நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்கவேண்டும்." He caught him by his throat and said, "Pay thou, pay me what thou owest." அப்ப அவன் வந்து உடனே இவன் காலில் உழுந்துட்டான். And immediately he fell on his feet. ஐயா என்னிடத்தில் பொறுமையாயிரும். Have patience with me. எப்படியாவது நான் திரும்ப கொடுத்துறேன். I will somehow pay you all. எப்படி இருக்கும்? How it will be? அவன் சொன்னா, "அதெல்லாம் முடியாது." He said, "No, it can't." எப்ப கொடுப்பே? When will you give me? ஒரு டைம் கேட்டான். I will give you a time. அப்ப அதுவரைக்கும் நீ ஜெயிலரு. Until then you be in prison. போய் ஜெயில போட்டாச்சு. He cast him into the jail. எப்படி இருக்கும் பாருங்க. See how it will be. இவனுக்கு இப்ப மன்னிப்பு கிடைச்சிருக்கு. Now he has got his forgiveness. இப்ப இவன் வாங்கினது 10,000 தாலந்து. ஆனா இவன்ட கடன் வாங்கினவன் 100 வெள்ளி பணம். அவனைப் பிடிச்சி தொண்டையை நெரிச்சு அவனைக் கொண்டு போய் எங்க விட்டாச்சு? ஜெயில போட்டான். He owed 10,000 talents, but the one who owed him was only 100 pence, but he caught him and put him into the jail. இது எல்லாம் பாத்துக்கிட்டுருந்து இன்னொரு வேலைக்காரன் வந்து எஜமான்ட சொன்னா, "ஐயா நீங்க இவ்வளவு மன்னிச்சிங்க. அவன் பாருங்க, அவனை இப்படி பண்ணிட்டான்." But a fellow servant who saw all this went and told this Lord, "Sir, you have forgiven him all this, but he is done like this." உடனே அந்த எஜமான் மறுபடி அவனைக் கூட்டான். And so the master called him again. "நான் உனக்கு எவ்வளவு மன்னிச்சனே." I forgave thee so much. 10,000 தாலந்து நான் உனக்கு மன்னிச்சனே. I forgive 10,000 talents to you. பட் நீ அவனுக்கு மன்னிக்கலையே. You have not forgiven him. நான் இறங்கினது போல நீ இறங்க வேண்டாமோ? Could you not have mercy as I have mercy? சரி, அப்ப ஒன்னு செய்லாம். Then we can do one thing. நீ செஞ்ச மாறியே, நான் ஒன்னே ஜெயில போறேன். As you have done, I will put you into the prison. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? From this, what do we understand? மன்னிப்புக்கு கணக்கு கேட்பார். The Lord will account for the forgiveness. கடைசி கணக்கு, மன்னிப்புக்கு கணக்கு கேட்பார். Finally, the Lord will ask account for the forgiveness. இந்த வருஷத்துல எத்தனை தர நீ, எத்தனை வர மன்னிக்க முடிஞ்சது? In this year, how many of them have you forgiven? மன்னிப்பு கேட்க முடிஞ்சதா?
Could you ask for forgiveness? மன்னிப்புக்கு கொடுக்க முடிந்ததா? Could you forgive? ஒரு சிலருக்கு மன்னிப்பு கேக்கறதுனா தற்கொல பண்ணி சாகரமாய். Some of them, if they have to ask for forgiveness, it will be like this suiciding a night. நான் தப்பே பண்ணல. I didn't do wrong. நான் என்ன இருக்க அவன்ட போய் அவட்ட போய் மன்னிப்பு கேக்கணும். Why should I go ask forgiveness from him or her? நான் மன்னிப்பு கேக்க முடியாது. I can't ask. எப்படி? ஒரு சிலர் வந்து மன்னிப்பு கேப்பாங்க. Some of them will come and ask for forgiveness. ஏன்டவனு கேக்கவேண்டா, ஆண்டவட்ட போய் கேளுப்போ. You need to ask me, but ask God, you can go. இப்படின் தள்ளிவிடுற கேஸ் இருக்கு. There are people who are putting like this. இந்த வருஷத்திலே நடந்த சம்பவங்கள், நீ போன பாதைகள், உனக்கு வந்த வேதனைகள், இவைகளிலே நீ மன்னிப்பு கேட்டாயா, மன்னிப்பு கொடுத்துருக்கிறாயா? The incidents and the paths that you have gone through this year in the situations, have you asked for forgiveness? Have you given forgiveness? எத்தனை வட்ட மன்னிப்பு கேட்டிருப்பீங்க? To how many have you asked for forgiveness? புருஷன் தன் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? Have you asked forgiveness to your husband? அக்கா தங்கச்சிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? Have you asked forgiveness to your sisters and brothers? யாருக்கெல்லாம் நீங்க பிரச்சனை பண்ணீங்களா, உங்கட்டலாம் மன்னிப்பு கேட்டிங்களா? And to those who have made the problems with, have you asked for forgiveness? சரி, யாராவது வந்து உங்கட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு, இல்ல நான் தான் தப்பண்டே, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிப்பு கேட்டு மன்னிச்சு, நான் மன்னிச்சிட்டேன், நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அப்படி ஒப்புரவாயிருக்கீங்களா? Then to one who have come and asked for forgiveness to you, have you said that I have only done wrong and asked for forgiveness and rectify yourself? கிட்ட வரைக்கு போவாங்க, இது ரெண்டு வடதுரோ தெந்துரோ மர்நிக்கோ, இங்க திரும்பி பாத்து, மன்னிச்சிருந்தா? அப்படிவாங்க, அவனே அவர், போடா, அப்படிவாங்க. They will grow close by, they will stand as the north and the south pole and see, you please forgive me, and they will return back. ஒரு சிலர் தூரத்துல இருந்து மன்னிப்பு கேப்பாங்க. Some of them from far will ask for forgiveness. நீங்களா மன்னிப்பு கேட்டிங்களா? Have you asked for forgiveness? ஒரு சிலர் சொல்வாங்க, இவன் சும்மா சும்மா எல்லாம் பண்ணிட்டு வந்து மன்னிப்பு மன்னிப்புமா, இவனை போய் அப்படிமா. அவன் எத்தனை தரம் மன்னிப்பு கேட்டால் நீ என்ன செய்ய, அவனை மன்னிக்கிறதுதான் பைபில் சொல்லுது. Some of them say it's for forgiveness, he will ask for them now and then, but even if he asks for how many ever times you should forgive, says the word of God. நம்ம ஆளுங்க மன்னிப்பு கேக்கறதுல பயங்கர கஷ்டம். For our people to ask for forgiveness is very hard. ஒரு சிலருக்கு மன்னிப்பு கேக்கறது ரொம்ப சிம்பிள், என்ன பண்ணாலும் மன்னிப்பு கேட்டுருவா. Some of them, they will ask for forgiveness, whatever they do. ஒரு சிலருக்கு மன்னிக்கவே முடியாது. Some of them, they can never forgive. என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. No, I can't accept. ஒரு சிலர்ல ராபோஜனம் எடுக்கறது இல்ல, காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு சிலர் என்ன செய்ய முடியல, அவங்களுக்கு மன்னிக்க முடியல. Some of them are not taking communion at all because they are not able to forgive some of them. நானே வந்து எல்லா ஈஸ்டர்லயும் கால்கள் ஒரு ஊடியம் வைப்பேன், இங்கதான் இல்ல. For every Easter, I used to keep a service as to washing the feet and taking sermon. அது ஒரு 15 வருஷமா நடந்துட்டு போறேன். For 15 years it was taking place. Every Easter, எல்லாரும் கால்கள். Every Easter should wash the feet. எல்லாரும் ஒப்புரவாயிரணும். All of them should reconcile. யார பிடிக்கலையோ அந்த ஆள கூப்பிட்டு கால கழுவி மன்னிப்பு கொடுத்து முத்தம் கொடுத்துட்டு தான் ராபோஜனத்துக்கு வந்து உள்ள உட்கார். Anybody whom you don't like should call them, wash their feet, give a kiss and then come and sit in the communion. ஒரு சர்ச்சில நான் அந்த ஊழியம் வச்சேன். In one church, I kept that ministry. ஒரு ஆள் போய் கால் கழுவிட்டு வந்து உள்ள உட்காந்தா. One person went, washed his feet and came inside. நான் கேட்டா, யார் கால் கழுவுன? I asked us to, whose feet did you wash? அது அந்த பிரதரே. I said that. அந்த பிரதருக்கு உனக்கும் பிரச்சனை இல்லையே, உனக்கும் இவனுக்கும் பிரச்சனைன்னு ஊருக்கே தெரியும், அந்த ஆட்ட போய் கால் கழுவிட்டு வந்து. I said, you have no problem with that brother, but go wash the feet of the brother whom you have problem with, the whole of the town knows, and you wash his feet and come. அப்ப அவன் சொன்னா. Then he said. நான் தேடி பார்த்தா அந்த ஆள காணவே காணும். I searched for him and I didn't find him. இவன் வருவான் தெரிஞ்சு அவன் ஓடிப்டா. Saying that he will come, he fled. நான் சொன்னா பக்கத்து விடுறா, உன்னை மன்னிப்பாது கேட்டுவான். I said, he's your neighbor, go ask for forgiveness and come. இவன் போய்டா. He went. போய் அவனை வீட்ல போய் மன்னிப்பு கேட்டு அவனையும் கூட்டி வந்து திருப்பி கால கழுவிட்டு ராபோஜன உட்கார்ந்தான். அதான் விசுவாசி. He went, called him and asked for forgiveness, brought him also to the meeting and washed his feet and sat in the communion. ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால், நீங்களும் ஒருவருக்கொருவர் அப்படியே செய்யுங்கள். If I, the Lord and Master, have washed your feet, you also do one another likewise. யார் மேலெல்லாம் கசப்பு, துக்கம், வேதனை இருக்கோ, எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு. To those of them, you have bitterness and pain and grief, you ask forgiveness. இல்ல, நான் போய் இப்ப மன்னிப்பு கேட்டா, நான் செஞ்சது தப்புங்கிற மாதிரி ஆயிடும். நான் நியாயம் தான் செஞ்சிருக்கேன். நான் இப்ப மன்னிப்பு கேட்டா, அப்ப நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு என் தலையில வந்துடும். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். தப்புன்னு வரட்டும், கரெக்ட்னு வரட்டும், என்னனாலும் ஆகட்டும், உன்னை என்னனாலும் சொல்லட்டும், உன்னுடைய மனசாட்சியை கிளியர் பண்றதுக்கு மன்னிப்பு கேட்டு. If I go and ask for forgiveness, then it will seem that I have done wrong. What may it come that you are wrong or you are affected, but you go ask for forgiveness for your conscience to be clear. ஒரு சகோதரன் வந்தாரு. One brother came. என்னை பார்த்த உடனே அழுதுட்டான். When he saw me, he cried. என்னன்னு கேட்டேன். I asked why. எங்க மாமனார் செத்து போயிட்டாரு.
My father-in-law died. மாமனார் செத்ததுக்கு எப்படி இவ்வளவு அழுகிறான், இவ்வளவு நாள் சண்டையில போட்டுக்கிட்டான், செத்துப்போனதுக்கு இவ்வளவு அழுகிறானேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. I was grieved because all these days he was fighting with his father-in-law, now he is crying after his death. அப்ப அவன் சொல்றான், "நான் ஒப்புரவாகவே இல்ல." Then he said, "I did not reconcile at all." நான் சொன்னேன், "இப்ப நீ அழுது பிரயோஜனம் கிடையாது." I said, "There's now there's no use of you crying." அந்தால் உயிரோடு இருக்கும்போது நீ எத்தனை தரம் அவரை அவமானப்படுத்திருக்க. How many times have you put to shame when he was alive? இப்ப செத்துப்போனபோது உன் மனசாட்சி அடிக்குது, நீ மன்னிப்பு கேக்கல, உனக்கு மன்னிக்கப்படாது, உன் கதை முடிஞ்சு போன கேசே, உனக்கு நிம, அந்தால் நீ மன்னிப்பு கேட்க முடியாதுல, அவர் போய்ட்டாரு. Now after his death, your conscience is beating, saying, and it's pricking you that you have not asked for forgiveness, not reconciliation. அவரை நான் வீட்டில கொண்டு போய் விடுறேன், வெளியே போய் சொல்லுங்க, அப்படிங்கறா. When I went to leave him in his house, he said, "You ask him to get out." ஆனா திருப்பி நான் ஒப்புரவாக்கி அதெல்லாம் செஞ்சு, ஆனா இவன் மன்னிப்பு கேட்கல. Again, I made him to reconcile and so on, but he didn't ask for forgiveness. நான் எதுக்கு இதை சொல்றேன்? Why I see this? உன்னுடைய ஜீவிதத்தில் கத்தர் மன்னிப்பு கேட்கறதுலயும் மன்னிக்கிறதுலயும் கணக்கு கேட்பார். In your life, the Lord is going to account to you for the forgiveness you ask and forgive. வயசானவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க. Aged people, be very careful in this matter. மன்னிப்பு கேட்டு எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க. You clear out everything by forgiveness. இந்த மெக்கா மதினா போறவங்க எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் ஒப்புரவாயிட்டு தான் எங்க போறான், மக்கா மதினா போறான். To those of them who go to Mecca and Medina, they clear all everything and go to the place. அப்படிதான் அவன் புனித பயணம் வைக்கிறான். That's how they go on pilgrimages. இந்த புனித பயணத்துல நீ எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு புது வருஷத்துக்குள்ள வா. In your pilgrimage, you ask forgiveness and reconcile and come into the new year. யாரெல்லாம் உனக்கு வருத்தருக்கோ அவங்கட்டெல்லாம் மன்னிப்பு கேளு, யாரெல்லாம் உனக்கு தீமையா செஞ்சிட்டாங்களோ அவங்களெல்லாம் கத்துடைய சந்நிதானத்தில் மன்னிக்கிறேன்னு சொல்லு. To those of them whom you are grieved with, you forgive them, and those of them who have done evil to you, you forgive them in the presence of God. நீ மன்னிப்பு கேட்டால் கத்தர் மன்னிப்பார். If you ask for forgiveness, the Lord will forgive. உன்னுடைய கணக்கை நீ என்னிடத்தில் ஒப்புவே. You account your accounts. பரலோக ராஜ்யம், ஒரு ராஜா தன்னுடைய ஊழியக்காரனத்தில் கணக்கு கேட்ட கணக்கு காரியத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. The kingdom of heaven is like unto a certain king who has asked accounts of his servants. எத்தனை பேர் உங்களுடைய கணக்குகளை சரிபார்க்க விரும்புகிறீர்கள்? How many of you want to rectify your accounts? உன்னுடைய கணக்கு நீ உன்னை சரிபார்த்த முடியுமா? Can you rectify your accounts? அவர் ராஜா. He is a king. உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறார். He has given you every authority. நீ அவருடைய ஊழியக்காரன். You are his servant. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். You are the one saved. நீ ராஜாவுக்கு நஷ்டம் வர வைக்க கூடாது. You should not bring damage to you of the king. உனக்கு கொடுத்த கிருபைகள், தாலந்துகள், வல்லமைகள், வரங்களுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். The gifts and talents and the graces the Lord has given to you, you have to give accounts. நீ பட்ட கடனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். For the debts you owe, you have to give accounts. உன்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For your words you should give accounts. உன்னுடைய கண்ணீருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். For the tears you should give accounts. உன்னுடைய உத்தரவாதத்துக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For your stewardship you should give accounts. உன்னுடைய பணத்துக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For your money you should give accounts. உன்னுடைய அந்தரங்க ஜீவிதத்துக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For your inner life you should give accounts. உன்னுடைய மன்னிப்பின் தன்மைக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For the aspect of your forgiveness you should give accounts. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's all close our eyes. சில நிமிடங்கள் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தி கண்ணோக்கி பார்ப்போம். For some moments let us humble ourselves in the presence of God and look to ourselves. தேவன் கணக்கு கேட்டால் நம்மால் கணக்கு கொடுக்க முடியுமா? If the Lord will ask us accounts, can you pay the accounts? அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய இலக்கு எதுவா இருக்கும்? If not, what will be our mark? கண்ணுடைய கணக்கை நாம் கணக்கு கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்முடைய இலக்கு பரலோகமா இருக்க முடியாது. If we are not able to give accounts, then we all our mark should not be the heaven. கத்தாவே, என்னுடைய கணக்கை நீர் பார்க்கும்பொழுது எல்லாம் சரியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னிடத்தில் பகுதியில் எவ்வளவோ குறைகள் உண்டு, அதை நீர் சரி செய்து உம்முடைய நிறைவினால் என்னுடைய கணக்கை சரி செய்து விடும் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்க. All those who say, "Lord, you rectify my accounts, if you should account, then from your fullness you rectify my accounts," saying so, you all kneel down. இது ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் போல மாறட்டும். This let this be turned as a sanctified meeting. தேவன் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கணக்கு கேட்பார். The Lord will account both you and me. மரணத்துக்கு பின்பு மாத்திரமல்ல. Not just after death. நியாயத்தீர்ப்பில் மாத்திரமல்ல. Not in judgment. இப்பொழுதே தேவன் கணக்கு கேட்கும் காலங்கள் தான். These are the times when the Lord is accounting us. இப்பொழுது நாம் கணக்கு கேட்டு கணக்கை சரிபடுத்தி விட்டால் பரலோக மகிமையிலே நமக்கு கணக்கு கேட்கப்படாது, நம்முடைய கணக்கு கூட்டி மகிமையாய் மாற்றப்படும். Now if we should rectify our accounts, then we will not be accounted in it in heaven and our accounts will be added to us. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். If we would judge ourselves, we will not be judged. இப்பொழுதே நம்முடைய கணக்கை நாம் சரிபார்த்துக் கொள்வோம், நாம் நித்திய நியாயத்தீர்ப்பில் போய் நிற்க கூடாது. Let us rectify our accounts even now, we should not go into eternal judgment. கத்தாவே, என்னுடைய கணக்கை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன், குறைவை நிறைவாக்கும் தெய்வமே உம்முடைய மகிமை நாளே என்னுடைய குறைவை நிறைவாக்கும் என்று முழங்கால் படியிட்டு வாயை திறந்து சொல்லுங்கள். You open your mouth and say. எல்லாரும் முழங்கால் போடலாம்.
Let's all kneel down and say, Lord, rectify my accounts and fulfill my shortcomings with effulness. Amen. Kathave, enakku kodutha panathai naan vinakivittain. Lord, I have done loss at the money you have given me. Evalavo veenana vaarthegalai ubayogithuvittain. I have used many idle words. Abishayakathai adakkivaitivittain. I have subjected this Holy Spirit. Devan kodutha kiruvayi naan maraithuvaitivittain. The gifts that the Lord has given, I have hidden. Kiruvayi virudavaakivittain. I have lost the grace that you gave me. Enakku kodutha sugabalan aarokkiyathai umakkai selavulikkavillai. The health and strength you gave me, I have not spent for you. Enudhi andaranga jeevithila unmai illai. In my inner life, I have no faithfulness. Enudhi vaarthaila unmai illai. In my words, I have not been faithful. Enudhi panathila enakku unmai illai. In my money, I have not been faithful. Amen. Ethanai veru othukollukkariyaga? How many of you accept? Amen. Ippoladhe kattar unudhi jeevithila enna kuraivu adai sari seyyattam. Even now, let the Lord rectify the shortcomings in your life. Unudhi kanakkai avar sari seyduvuduvar. He will rectify your accounts. Oru manidhan kanakku kariyai kattamudiyamal tadumarinabodhu, indha auditorgal adai sari seyduvuduvargal. When a man who is stumbling without able to show his accounts, the auditors will rectify their accounts. Adhubola. Like this. Indhaki unudhi ejamman unudhi kanakkai sari seyyattam. Let the master rectify your accounts today. Namakellarukku thirindha oru sambhavam. We all know of an incident. Oru porviran avanudhi kadanai adakkamudiyamal tadumarinan. A soldier was stumbling, not able to pay his debts. Avan leavukku veegutukku povendi nairam vandhuvittadu. This was the time that he has to go back to his house. Anga ponaal kadan kodukkakoodiya avargal, kadan koduthu avargal pidithuvuduvargal. And if he goes back here, he'll be caught by the ones who are giving debt. Anga poi kevalappaduvadu vida saavudhu melendru yosithana. In order to go there, be put to shame, he thought of dying. Enna seidhan? What he did? Indha kadanai yaar adaippadu? Who will pay these debts? Eppidi adaippadu? How to pay? Apidin soli oru paperla eludhi vaitthi. Having written all this in a paper. Vaalvadu vida saavudhu melendru yosithu. He thought to die than to live. Tanudhi thupaki eduthu tablela vichitthu, thanne tharkolai pannanunnu yosithana. Taking his gun, he kept on the table, thought to suicide himself. Ningal indha sambhavathai kelluvipattirupirgal. You would have heard of this incident. Andha tharkolai ennam tha avanukku melongi vandhuvittadu. And the mind of suicide came upon him. Apriyae tablela eludhi vaitthu, andha tablela apriyae mayangi vittan. Writing this, keeping on the table, he just fainted upon the table. Nightla Abraham Lincoln andha janadhipathi kadandu vandhara. At night, Abraham Lincoln was the president, came to that place. Yen indha roomla light eridhen pathara. Why is the light still burning in this house? Ivan thupaki ellan tablela eduthu vichu, apri tablela saanjirundha, oru diary angarundichu, pen angarundichu. Keeping the gun on the table and the diary and the pen on the table, he was just lying down on the table. Vandhu vasithu pathara. And he came and read that. Oho, ivan kadanla suicide pannaadukku readya irukkara. Oh, he is ready to suicide himself in debts. Avanudhi rekada pathara. He saw his records. Oru arumayana porviran. He was a good soldier. Avanai elakkam readya agalla. He was not ready to lose him. Odanai keela eludhanam. Immediately he wrote. Naalai vandhu ennai paar. Tomorrow, come and see me. Naan unakku udavi seegare. I will help you. Avan poivittan. And he went off. Ivan thidiyenne vilithan. He suddenly woke up. Enada vilichu vidinju poiruchu. What, it became dawn? Vilindu vittadu. It's now dawn. Enna seyvadu? What should do? Apriin pathara, the diary paara. And he saw the diary next. Tharkolai pannaam vittutamen. He thought that he is left without suiciding. Appa andha papera patha, adhile naalai vandhu ithana manikke ennai paar, un kadanai thirukkaren eludhirundhu. He saw when it written on the paper, you come and visit me tomorrow this time, I will pay your debts. Bayathodu ponaan, ella kadanum thirthuvittan. With all fear he went, he opened all debts. Nee kristuvin seenail, nee oru porchevagan. You are a soldier in the army of the Lord. Enna kuraivu kadanrundhalan kattar adai thirka vallamayulla. Any shortcomings or debts you have, the Lord is able to pay that. Unudhi subava reethila ulla kadanai maatram nee thirka, unai taalti opukudai. You humble yourself that in the aspect of your habits, all your debts be dealt with. Mattapadi eluthinpadi ulla ella kuraiviyum kattar nerivaakka vallavar. And every little shortcomings, the Lord is able to fulfill. Adukuriyae kiruvayi ippoladhu taruvar. He will give the grace now. Adukuriyae soolnalaiyae kattar unakku uruvaakkuvar. He will create situations for that. Unudhi ella kuraiviyum avaral maatcha mudiyum. He can fill all your shortcomings. Kathave, enudhi kuraivai nerivaakkum devame, umudhi karathile enudhi kuraivai samarpikkare. Lord, I give my shortcomings in your hands, you fill it with your fullness. Ethanai veru apri avare nokki paarkireergal? How many of you are looking unto him? Amen. Ella kadangalayum, ella kanakkugalayum sari paathukollunga. Every account and every debts will be rectified. Devanal koodaadhu ondrumillai. There's nothing impossible with God. Avanudhi kanakkai opuvikkumbulathu, nee sariyai opuvikkavendam. When you yield your accounts, you give it in the right manner. Chela purushanmar, chela sagodharargal, chela sagodrigal,
யாராவது எவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னா கொஞ்சத்தை சொல்லுவாங்க. Some husbands, some brothers or sisters, when you ask them as to how much is the debt, they will see only few amount. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இன்னும் கடன் இருக்கும்பாங்க. After some days, they will say they are yet debting. அப்படி சொல்லாதீங்க. Don't say like that. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. உங்களுடைய உண்மையான நிலவரத்தை ஒரு நிமிஷம் கத்துடைய சமூகத்தில் சொல்லுங்க. All of you open your mouth and say your true state to the Lord. கத்தாவே கிருபைகளை நஷ்டப்படுத்தி விட்டேன். Lord, I have lost the talents. என்னுடைய ஊழியத்தில் நான் உண்மை இல்லை. I have not been faithful in my ministry. என்னுடைய அந்தரங்க ஜீவியத்தில் உண்மை இல்லை. In my inward life, I have not been faithful. என் வார்த்தையிலே உண்மை இல்லை. In the words, I have not been faithful. எல்லாரும் ஒரு இரண்டு நிமிஷம் இல்லைங்கற அந்த காரியத்தை கத்தர்ட்ட சொல்லுங்க. கத்தர் அந்த கணக்கை சரி செய்து கொடுக்கட்டும். All open your mouth and say that you have nothing and the Lord will rectify your accounts. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe so? இல்லாமையிலே உருவாக்குகிற கத்தர் உன்னை சரி செய்வார். He who creates everything out of nothing will rectify you. உன்னை குறைவை நிறைவாக்குவார். He will rectify your shortcomings. Hallelujah, hallelujah, hallelujah. நீ பேசின மரியாதை இல்லாத வார்த்தைகளுக்காக நீ துக்கப்பட்டிருக்கிறாயா? உன் ஆஸ்தியை அழித்ததுக்காக நீ துக்கப்பட்டிருக்கிறாயா? அந்த இளைய குமாரன் தன் ஆஸ்தியை அழித்ததுக்காக துக்கப்பட்டு பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். கர்த்தர் கொடுத்த கிருபைகளை நஷ்டப்படுத்தினதுக்காக நீ துக்கப்படுகிறாயா? மன்னிக்கும் தன்மை இல்லாததுக்காக நீ வேதனைப்படுகிறாயா? கத்தர் கொடுத்த பணத்தை வீணாக்கி விட்டாயோ? கத்தாவே, என்னுடைய கணக்கு சரி செய்யப்படவில்லை, எவ்வளவோ குறைவா இருக்கிறது, நான் அதை உணர்கிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கள். அவர் மன்னித்தால் நீ மன்னிப்பாயா? அவர் கிருபை கொடுத்தால் நீ ஜெயிப்பாயா? அவர் பலன் கொடுத்தால் இந்த சூழ்நிலையை நீ கடந்து போவாயா? கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதியும் நான் உண்மையா இருப்பேன் என்று உன்னால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாக வந்திருக்கிறார். நீ உண்மையா இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பக்கடா பலக. இன்னைக்கு நீ சரியாய் ஒப்புக்கொடு, தேவன் கிருபையினால் உன்னை நிரப்பட்டோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தை மாற்றட்டும், தரித்திரத்தை மாற்றட்டும், சுகபோகத்தை மாற்றட்டும், தோல்விகளை மாற்றட்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே ஒரு மகன் பணம் தேவைப்பட்டபடினால் தன் சொந்த தாயினிடத்திலேயே திருடி விட்டான். கேட்க அவனுக்கு சக்தி இல்லை, திருடி விட்டான். அதுக்கு பின்பு அந்த தாய் போட்ட சாபம் அவனால் தாங்க முடியவில்லை. கடைசியாக வந்து தன் தாயினிடத்திலேயே கொடுத்து விட்டான். நான் தான் உன் பணத்தை திருடி விட்டேன் என்று ஒத்துக்கொண்டான். உடனே அந்த தாய் சொன்னால், என் மகனே, நீ அதை எடுத்துக்கொள். இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? உன்னுடைய குறையை நீ ஒத்துக்கொண்டால் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் குறைவுகளை ஒத்துக்கொள்ள போகிறீர்கள்? இனிமேல் இது போல ஒரு கூட்டத்துல கணக்கு கேட்கறத பத்தி பிரசங்கம் கேட்டா நீ தைரியமாய் கை வைக்கலாம். என்னுடைய கணக்கு சரியாயிருக்கிறது, என் கர்த்தர் என்னுடைய கணக்கை சரி பார்த்து விட்டார். ஹல்லேலூயா, என் குறைவை சரி செய்து விட்டார். Hallelujah, hallelujah, hallelujah. Ribikana bakana bakatina balakatina ba. Amma minda puviye irunda paare naan kadaminave varanda kanagama minda puviye irunda paare naan